श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां हृदयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मे ने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम्। श्रीभगवानुवाच। परं भूयः प्रवक्ष्यामि ज्ञानानां ज्ञानमुत्तमम्। यज्ञात्वा मुनयः सर्वे रां सिद्धिमितो गताः। इदं ज्ञानमुपाश्रित्य मपसाधर्म्यमागताः साधर्म्यम् आगताः। सर्गेऽपि नोपजायन्ते कलये न व्यथन्ति च। मम यो निर्महद्ब्रह्मा तस्मिन् गर्भं दधाम्यहम्। संभवः सर्वभूतानां ततो भवति भारत। सर्वयोनिषु कौन्तेय मूर्तयः सम्भवन्ति याः। तासां ब्रह्म महद्योनिः अहं बीजप्रदः पिता। सत्त्वं रजस्तम इति गुणाः प्रकृतिसम्भवाः। निबध्नन्ति महाबाहो देहे देहिनमव्ययम्। तत्र सत्त्वं निर्मलत्वात् प्रकाशकमनामयम्। सुखसङ्गेन भग्नाति ज्ञानसङ्गेन चानघ। रजो रागात्मकं विद्धि तृष्णा सङ्गसमुद्भवम्। तन्निबध्नाति कौन्तेय
పద్మసంకేన దేహినం. తమస్త్వజ్ఞానజం విద్ధి తమస్త్వజ్ఞానజం విద్ధి. మోహనం సర్వదేహినాం. ప్రమాదాలస్య నిద్రాభిః. తన్నిబధ్నాతి భారత. సత్వం సుఖే సంజయతి. రజః కర్మణి భారత. జ్ఞానమావృత్య తు తమః. ప్రమాదే సంజయత్యుత. రజస్తమశ్చాభిభూయ. సత్వం భవతి భారత. రజసత్వం తమశ్చైవ. తమస్సత్వం రజస్తథా. 14th அத்தியாயத்தில் 10 ஸ்லோகம் சாண்ட் பண்ணிருக்கோம். இப்போ 14 அத்தியாயத்தை நம்ம ஆரம்பிக்கணும். 13 முடிச்சிருக்கோம் லாஸ்ட். இதில் நம்ம கீதார்த்த சங்கிரக ஸ்லோகத்தை 13 பார்க்கல இல்லையா, 16th வரைக்கும் பார்த்துருக்கோம் நினைக்கிறேன். பாருங்க 17th பார்க்கணும். சரி, கீதார்த்த சங்கிரகத்தில் 17-18 ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பார்த்துருவோம். பார்த்துட்டு நம்ம இங்கே கமெண்ட்ரி பண்ணலாம். 17th ஸ்லோகம் கீதார்த்த சங்கிரகத்தில் அதில் இருக்காது. சரி சார். தேகஸ்வரூபம் ஆத்மாப்தி ஹேது ஆத்மவிசோதனம் பந்த ஹேது விவேகச்ச த்ரயோதசே உதீரியதே அப்படின்னு ஸ்லோகம் சாச்சிருக்கார். த்ரயோதசே உதீரியதேன்னு சொன்னால் 13th அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எதெல்லாம் தேகஸ்வரூபம், தேகத்தினுடைய சொரூபம் என்ன? ஏன்னா ஆத்மாவை காட்டிலும் தேகமானது வேறுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. அது சொரூபம் என்ன? ஆத்ம ஆப்தி ஹேதுகு. ஆத்மனா நம்மளுடைய செல்ஃப்னு அர்த்தம். ஆப்தினா அடைதல், ஹேத்துனா அதுக்குண்டான மீன்ஸ். எப்படி நாம் நம்மை நாம் தெரிந்து கொள்வது எப்படி, உணர்வது எப்படி? ஆத்ம விசோதனம் அப்படின்னு சொன்னால் சோதனம் பண்ணுறதுனாலே இன்வெஸ்டிகேட் பண்ணுறது. விசோதனம் விசேஷன, எப்படி ஆத்மஸ்வரூபத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது, எக்ஸாமின் பண்ணி தெரிஞ்சுக்கிறது. இப்போ தேகம் வேற, ஆத்மா வேற, ஸ்வரூபத்தினாலே ரெண்டு வேற வேறையாக இருக்கச்சு. அப்போ பந்தம்ன்றது எப்படி ஏற்படும்? இப்போ ரெண்டு விஷயங்கள் சேர்ந்து இருக்கலாம், அவைகளுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு சிமிலாரிட்டி இருக்குன்னு சொன்னால் தான் ரெண்டு விஷயம் சேர்ந்து இருக்க முடியும். ரெண்டு விஷயங்களுமே வேற வேற அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ எப்படி ரெண்டு சேர்ந்து இருக்க முடியும்னு கேள்வி வருது. இப்போ அதான் பந்த ஹேத்து, பந்தத்துக்கு என்ன காரணம்? ஜலமும் எண்ணெயும் இருக்குன்னா ரெண்டும் எவ்வளோ மிக்ஸ் பண்ணாலும் அந்த எண்ணெயானது மொதல்தான் இருக்க போகிறது. அது டென்சிட்டியை பொறுத்தவரை வச்சுக்கோங்க, கீழே போகிறது மேலே போகிறது ஆக மொத்தம் கலக்காமல் இருக்க போகிறது. ஆனால் ரெண்டு கலந்து கட்டி இது வேற அது வேற தெரிஞ்சுக்க முடியாமல் இருக்கே, அப்படின்னா பந்த ஹேத்து, பந்தத்துக்கு என்ன காரணம்? விவேகம் என்னென்னா, விவேகம்னாலே பிரித்து அறிதல்னு அர்த்தம். விவேக ஞானம்னா பிரித்து விவிச்சிய பிரித்து அறிஞ்சிக்கிறது, இது வேற அது வேறுன்னு. அதனால தான் கோபம் காமம்லாம் அதிகமாச்சு, விவேகம் போயிடுறது மனுஷனுக்கு. இது வேற அது வேறுன்னு பிரிஞ்சு பிரித்து பார்க்கக்கூடிய சக்தி இல்லாமல் போயிடுறது. கோபம் வந்துட்டுனா எது சரி எது தப்புன்னு தெரியல. அப்போ தப்புலேருந்து சரியை பிரித்து பார்க்க முடியும். இருந்தாலும் சரியாக இருக்க கூட தப்பாகவே தோணும் நமக்கு கோபம் வந்துடுத்துனா. அப்புறமா அதை சொல்ல வந்தியான்னு அப்புறமா பஷ்டாத்தாபம் பின்னாடி வந்து யோசிச்சுட்டு இருக்கோம்.
இதெல்லாம் த்ரயோதசே உதீரியத்தேன்னு சொன்னார். அதை என்ன பார்த்துக்கோம். பதினாலு என்ன சொல்றதுன்னா, குணபந்த விதா விதா தேஷாம் கர்த்திருவம் தன் நிவர்த்தனம் கதித்ரய ஸ்வமூலத்துவம் சதுர்தசே உதீரியதே. சதுர்தசேன்னா பதினாலாவது அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறதுன்னு கேட்டால், குணபந்த விதாக. குணம்னா பிரகிருத்தியில் இருக்கக்கூடிய மூன்று குணங்கள், சத்வம் ரஜஸ்தமஸ். இந்த மூன்று குணங்களும் பிரகிருதிக்கு இருக்கக்கூடிய குணங்கள், அதாவது சரீரத்துக்கு இருக்கக்கூடிய தன்மைகள். மனசும் அது சேர்ந்தது தான், அதுக்கு இருக்கக்கூடிய தன்மைகளை தவிர ஆத்மாவுக்கு வந்து அது எப்பயும் சத்வமயம் தான் ஆக்சுவலாக. ஏன்னா அங்கே இருக்க வேண்டிய ஒரு வஸ்து அது, சுதசத்தமாக இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்க வேண்டிய வஸ்து. ஆனால் ஏதோ காரணத்தினால இங்கே வந்து மாட்டின்ண்டு சத்தமாக அது குணம் கிடையாதுச்சுலா, அப்படி இருக்கக்கூடிய தன்மையை கொண்டதுன்னு அர்த்தம் தான். ஆனால் இங்கே வந்து பிரகிருத்தியில் பார்த்தோம்னா, இங்கே பிரகிருதிக்கு மூன்று குணங்கள் எப்படி மிஸ்ரிதமாக இருக்குது, சத்தம் ரஜஸ்தமஸ். அதெல்லாம் என்னென்ன ஸ்லோகத்தில் பார்க்க போகிறோம். அந்த மூன்று குணங்களும் எப்படி ஆத்மாவை அஃபெக்ட் பண்ணுறது, சரீரத்துக்கு இருந்தால் கூட இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு அவைகள் எப்படி பாதிக்கணும்னு அர்த்தம். இப்போ உஷ்ணமானது வெளில இருந்தால் கூட அந்த உஷ்ணம் நமக்கு தெரியறது இல்லையா, நம்மக்கிட்ட உள்ள உஷ்ணம் வெளில தான் இருந்தால் கூட நம்ம அந்த உஷ்ணத்தில் இருக்கிறதுனால நமக்கு அதில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அது மாதிரி இந்த மூன்று குணங்களும் இருக்கக்கூடிய சரீரத்தில் ஆத்மா கூடவே இருக்கிறதுனால அந்த குணங்கள் மாறச்சு உண்டாகக்கூடிய பாதிப்பெல்லாம் ஆத்மாவுக்கு ஏற்படுறது. அப்போ தேஷாம் கர்த்தத்துவம், எப்படி அந்த குணங்களுக்கு தான் ஆக்சுவலாக கர்த்தத்துவம் இருக்கு இந்த சரீரம் இயங்கிறதுல அப்படிங்கிறது. தன் நிவர்த்தனம், எப்படி நிவர்த்தனம் பண்ண, எப்படி ஹவு டு எக்ஸசைஸ் கண்ட்ரோல் ஓவர் தி செல்ஃப் அப்படின்றது, அதாவது ஓவர் த பாடி அப்படின்றது. கதித்ரயஸ்வ மூலத்துவம், இந்த மூன்று கதிகள் ஏற்படுறது. சத்வம் ஓங்கி இருக்கச்சே ஒருத்தனுக்கு மரணம் சம்பவித்தால் அவன் என்ன கதியை அடைவான், ரஜோகுணம் ஓங்கி இருக்கச்சே அடைஞ்சா என்ன பண்ணுறான், தமோகுணம் ஓங்கி இருக்கச்சே என்ன ஆவான்றதெல்லாம் வந்து சொல்கிறான். சொல்லப்போ கத்தினா அவனுடைய மூமெண்ட்டு இதெல்லாம் பதினாலாவது சாப்டரில் சொல்லப்படுறதுன்னு அழகாக சம்மரி கொடுத்துட்டார். ரொம்ப முக்கிய குணங்கள் வளர்த்துக்கிறது சரீரத்தில். ஏன்னா என்ன இன்னைக்கு ஒரு ஆச்சரியம்னா, விஞ்ஞானத்தில் இன்னும் சில புரிஞ்சுக்க முடியாத விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுற பாருங்கோ, அதில் சில பேருக்கு என்ன ஆகுதுன்னா, யாருடைய அந்த ஆர்கனை மாற்றினாலோ அவருடைய தன்மைகள்லாம் வந்துடுறது தான். ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனில் இன்றைக்கி போடுறான், அந்த ஹார்ட்டை மாற்றினதுக்கப்புறமா இவளுக்கு சில விஷயம் புதுசான விஷயங்கள்லாம் இவளுக்கு மாற்றங்கள் ஏற்படுறது தான். நான் இப்படி இல்லையே முன்னாடின்னு சொன்னால் அப்போ அந்த ஹார்ட்டோடைய சில விஷயங்கள்லாம் கூடவே வருது, அந்த தன்மைகள்லாம். அப்போ அந்த சரீரத்தில் மாற்றம் ஏற்படுறதுனால அந்த முன்னாடி இருந்த வாசனைகள்லாம் கூட வருதான். அந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சி எழுதுறானே விஞ்ஞானத்தில். அதனால் சரீரத்துக்கும் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது ஆத்மா ஆத்மாவிடத்தில். ஆனால் எதிபி ஆத்மாவுக்கு இந்த குணங்கள்லாம் கிடையாது, சத்ரஜஸ்தம குணங்கள்லாம் ஆத்மாவுக்கு கிடையாது. அது வந்து சரீரத்தில் தான் இருக்குது, இருந்தாலும் சரீரத்தோடையே எப்பயும் ஒரு பந்தத்திலே இருக்கிறதுனால ஆத்மாவுக்கு அந்த குணங்கள்லாம் பாதிப்பை ஏற்படுத்துறது பார்க்க போகிறோம் நம்ம. இப்போ பதினாலாவது அத்தியாயத்தில் த்ரயோதசே பிரகிருதி புருஷ யோகோ அந்யோன சம்சிஷ்ட யோகோ ஸ்வரூப யாத்தாத்மம் விஜ்ஞாய அமானித்வாதிபிகி பகவத் பக்தியா அனுகிரகீதைஹி பந்தாத்து முச்சியதே இது உக்தம். த்ரயோதசே பதிமூன்றாவது அத்தியாயத்தில் பிரகிருதி புருஷ யோகோ, பிரகிருதிக்கும் புருஷனுக்கும் அதாவது ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் வச்சுக்கலாம், அந்யோனி சம்சிஷ்ட யோகோனா பரஸ்பரம் சிருஷ்டி பண்ணப்பட்டவைகள் ரெண்டும் கூட. ஸ்வரூப யாதாத்ம விஞ்ஞாய, இவை பிரகிருதியுடைய சுரூபம் என்ன, ஆத்மாவோட சுரூபம் என்ன, அதெல்லாம் சொன்னார் பதிமூணில். அமானி எப்படி இதை ஓவர் கம் பண்ணுறதுன்னு கேட்டால், அமானித்வாதிபிகி, அமானித்வம்னா அந்த டம்பா சூயாதி அதெல்லாம் சொல்லிருக்கிற முன்னாடி ஒரு மாடஸ்டி, அபிமானம் இல்லாமல், ஒரு அபிமானம் இல்லாமல் இருக்கிறதுன்னு பேர். அதுக்கு மானினா நம்ம என்னுடைய இதுன்ற ஒரு பாவம், அமானித்துவம் சொன்னால் அந்த அந்த மாதிரி தன்மைகள்லாம். அவைகளை கொண்டு பகவத் பக்தியா, பகவானிடத்தில் பக்தியை வச்சுட்டு அனுகிரகீதைஹி பகவானால் அனுகிரகிக்கப்பட்டவர்கள் பந்தாத்து முச்சியத்தை இத்தியுக்தம், பந்தத்திலிருந்து விடுபடலாம் தெரிஞ்சது. தத்திர பந்த ஹேத்து பூர்வ பூர்வ சத்வாதி குணமய சுகாதி சங்கா இதிச்ச அபிஹிதம். அங்கேயும் ஹிண்ட் கொடுத்துட்டார். அந்த பந்தத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால்,
பூர்வ பூர்வ சத்வாதி குணமய சுகசங்காதி சுகாதி சங்கஹ. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜென்மாக்கள்ல ஏற்பட்ட அந்த சத்வாதி குணங்கள், அந்த சத்வாதி குணங்களுக்கு அந்தந்த குணத்துக்கு ஒரு தன்மை உண்டு, அதனால ஏற்பட்ட ஒரு பந்தம், அதுதான் காரணமா இருக்கு. அதை எங்க சொன்னாருன்னா, காரணம் குணசங்கோசிய சததத்யோனி ஜென்மசு அப்படின்னு 11வது அத்தியாயத்துல 21வது ஸ்லோகத்தை சொல்லிட்டார். காரணம், இந்த பந்தத்துக்கு என்ன காரணம்னு கேட்டா குணசங்கா. பிரகிருதி சங்கஹான்றது இருந்தா கூட இன்னும் பிரகிருத்திலேயே கூட ரொம்ப சத்வமயமா இருந்தா மறுபடியும் பிறப்பு கிடையாது. சத்தம் இல்லாம ரஜசோ தமசோ இருந்தா மறுபடியும் பிறப்போ இல்ல கீழே போற தன்மை. அதான் அதுக்காக தான் போட்டார் பிரகிருத்தியோட சங்கம்னு போடாம குணசங்கம் தான் மறுபிறப்புக்கு காரணம் போட்டார். ஏன்னா இங்க இருந்து ரிஷிகள்லாம் இருந்திருக்காளே, சத்வமய சுத்த சத்வால இருந்திருக்காளே அவெல்லாம். அதனால குணசங்கா அஸ்ய சதசத்யோனி ஜென்மசு, நல்ல பிறப்போ அல்லது கெட்ட பிறப்போ, இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் கேட்டா இந்த குணங்களுடைய ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு சங்கம் தான் அப்படின்னு போட்டார். இதி அத இதானின் குணானாம் பந்த ஹேதுதா பிரகார குண நிவர்த்தன பிரகார ச உச்சதே. அங்க மேலோட்டமா பிரகிருத்தின்னு சொன்னார், குணம்னு ஒரு இண்டிகேட் பண்ணார். இப்ப இந்த சாப்டர்ல குணானாம் பந்த ஹேதுதா பிரகார எப்படி இந்த குணங்கள்லாம் நம்மை ஒரு அடிமையை செய்கின்றன, ஒரு பந்தத்துல ஆட்படுத்துகின்றன, பிளஸ் குண நிவர்த்தன பிரகாரகன்னு சொன்னா இதுல எப்படி தப்பிக்கலாம், இப்ப அதையும் இந்த சாப்டர் சொல்ல போற. அப்ப பகவான் ஆரம்பிக்கிறார், ஸ்ரீ பகவான் உவாச்ச பரம்பூய பிரவக்ஷாமி ஞானானாம் ஞானம் உத்தமம், உத்தமம் ஞானம் பூய பிரவக்ஷாமி, மறுபடியும் இந்த வசத்தியான ஒரு ஞானத்தை உனக்கு மீண்டும் கூறுகிறேன். நிறைய திருப்பி சொல்றேன்னு சொல்ற, ஏன்னா 12 சாப்டர்லயே உபதேசமானது பூர்த்தி ஆயிடுது. அப்ப அந்த 13ல இருந்து 18ல அந்த 12 சாப்டர்ல விட்டு போன விஷயங்கள் இல்லாட்டி இன்னும் அவைகளை பத்தி மேல சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இதுல சாதிச்சிருக்கேன். அதனால பரம் பூயக பிரபக்ஷாமின் போட்டுட்டார். ஏன்னா முதல் 12ல பிரகிருத்தியினுடைய சுவாவத்தெல்லாம் அங்க சுரூபத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. பரம் பூயக பிரபக்ஷாமி மறுபடியும் உனக்கு சொல்றேன், என்னன்னா இந்த வசத்தியான ஞானத்தை சொல்லுகிறேன். இப்ப யஜ்ஞாத்வா முனையக சர்வே, எதை அறிந்து சர்வேபி முனையக, எல்லா முனிகளும் யோகிகளும் என்ன பண்ணா பராம் சித்தி இதோகதாக, இங்கிருந்து ஒரு உயர்ந்த ஒரு பதவியை அல்லது உயர்ந்த நிலையை அடைந்தார்களோ, இந்த உலகத்தை விட்டு நந்ததை அடைந்தார்களோ, எதை தெரிஞ்சுண்டு அதை சொல்றேன் ஆரம்பிக்கிறார். பரம் பூர்வோக்தாது அந்யது, பரம் நடத்தம்னா முன்னாடி சொன்னதை காட்டிலும் வேறையா இருக்கக்கூடிய பிரகிருதி புருஷாந்தர்கதம் ஏவ சத்வாதி குண விஷயம். பிரகிருதி புருஷ என்று சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இது, சத்வாதி குண விஷயம், சத்வ ரஜஸ்தமஸ் மூன்று குண விஷயத்தை ஞானத்தை, அந்த குணங்களை விஷயமாக உடைய ஞானத்தை பூயஹ பிரவக்ஷாமினா மறுபடியும் கூறுகிறேன். தச்ச ஞானம் சர்வேஷாம் பிரகிருதி புருஷ விஷய ஞானானாம் உத்தமம், இந்த ஞானம் இருக்கே இந்த பிரகிருதி புருஷ விஷய ஞானங்கள்லேயே சிறந்த ஞானம் இது. ஏன்னா டீட்டெயில்டா சொல்ல போறார், எத் ஞானம் ஞாத்வா சர்வே முனையா, எதை தெரிஞ்சுட்டு எல்லா முனிகளும், முனிகள்னா யாரு, தன் மரணசீலா மரணசீலாகான்னு பெயர். முனி சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டு, என்ன தியானம் பண்ணக்கூடியவர்கள், அதையே சிந்தனம் பண்ணக்கூடியவர்கள் தான் முனிகள்னு பெயர். அவ இதஹா, இதஹானா இங்கிருந்து இந்த சம்சார மண்டலத்தை, சம்சார மண்டலத்திலிருந்து பராம் சித்திம் கதாக பரிசுத்த ஆத்மஸ்வரூப பிராப்தி ரூபாம் சித்திம் அவாப்தாக, பரிசுத்தமா இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை அடைந்தவர்களாக ஆனார்களோ அப்படிப்பட்ட ஞானத்தை உனக்கு கூறுகிறேன். புனகாபி தத் ஞானம் பலேன விஷயஷ்டி, மறுபடியும் அந்த ஞானத்துக்கு என்ன பலன்றத தெரிவிக்கிறார். இதம் ஞானம் உபாசித்திய மம சாதர்மியம் ஆகத்தாக சர்க்கேபி நோபஜாயந்தே பிரளையே நவத்தந்திச்ச. இதம் ஞானம் உபாசித்த, இந்த ஞானத்தை உபாசித்தியன்னு சொன்னால் அடைந்துன்னு அர்த்தம், அல்லது இதை தெரிஞ்சுக்கணும், இதை சிந்தனம் பண்ணி மம சாதர்மியம் ஆகத்தாக, மம சாதர்மியம்னு போட்டுண்டர், மம சாதர்மம்னா என்னை போலவே அர்த்தம், எனக்கு என்ன ஒரு தன்மை உண்டோ அதை ஒத்த தன்மையை அடைந்தார்கள். ஸோ அதனாலேயே பேதம் தெரியுது, அபேதம் இல்லை, நான் தான் அவா அவா தான் நான் சொல்லலை. நம்ம சாதர்மியமாகத்தாகனா நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரியே நிலையை அவாலும் அடைந்தார்கள். சர்க்கேபி நோபஜாயந்தே பிரளையேன வெத்தந்திச்சா, என்ன அர்த்தம் கேட்டா இனிமேல் அவளுக்கு இந்த சம்சர்க்க இந்த சம்சாரத்தோட சம்பந்தம் கிடையாது, அவள் பிறப்பிறப்பு அவளுக்கு கிடையாதுன்னு அர்த்தம். பிறப்பிறப்பை தாண்டி அவள் என்கிட்ட என் பக்கம் வந்ததுனால சிருஷ்டி இருந்தாலும் அவளுக்கு கவலை இல்லை, பிரளயமா இருந்தாலும் அவளுக்கு கவலை இல்லை.
இதம் பக்ஷமானம் ஞானம் இதென்ன இப்ப சொல்ல போற ஞானம் இருக்கு உபாஷித்ய மம சாதர்மி மாகதாக அதை அனுசரித்து அதை அடைந்து என்னை ஒத்த நிலையை அடைந்தார்கள் மத் சாமியம் பிராப்தாகனு போட்டுண்டர் மத் சாமியம் பிராப்தாகனா என்ன மாதிரியே ஆயிட்டான்னு சொல்லல என்ன மாதிரியே ஆயிட்டான்னா அப்படி அப்படி சொல்ல வரல எனக்கு என்ன ஒரு நிலை இருக்குமோ அதை ஒத்த ஒரு நிலை வந்துட்டான் சர்க்கேபி ந உபஜாயந்தே ந சிருஜி கர்மதாம் பஜந்தே சிருஷ்டி ஆகச்சே அவளுக்கு ஒன்றும் வேலையே இல்லை பழையன வெதந்திச்ச நஜ சம்ஹிருதி கர்மதாம் பஜந்தே என்ன டிஸ்ட்ரக்ஷன் நடந்தாலும் அதனால அவளுக்கு அதனால ஒரு பாதிப்பும் கிடையாது முக்தாத்மாக்கள் இந்த ஞானத்தை தெரிஞ்சுட்டு தான் அவளை முக்தி அடைஞ்சான்னு தப்ப பரமம்சாமி பெய்து சொல்லியிருக்கணும் அதே மாதிரியே பரமம்சாமின்னு சொன்னா பகவான் மாதிரியே எல்லாத்தையும் இருக்க முடியாது அந்த ஆனந்தத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் ஏன்னா பகவான் மாதிரி கேட்டால் அப்போ அவளை சிருஷ்டி பண்ணலாமா கேட்டால் அப்புறம் இன்டர்ஃபியன்ஸ் ஆகிடும் ஆனால் பகவானுக்கு மட்டும்தான் சிருஷ்டி பண்ண இத்தியாதிகள்லாம் பட் மிச்சப்படிக்கு என்னென்ன ஒரு போகங்கள்லாம் உண்டோ எல்லாம் உண்டுன்னு அத்த வேதிகளை ஸ்டார்டிங் பாயிண்ட் டிஃப்ரெண்ட் அதனால அப்படி சொல்கிறாங்க அத்வைதிகளோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஜீவாத்மன்னு கிடையாது இன் ரியாலிட்டி இதெல்லாம் அவள் என்ன பண்ணணும்னு கேட்டால் அப்படியே அத்வைதத்தை சொல்லாமல் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிடுவான் பகவானே ஒத்த நிலையை ஜீவன் அடைகிறான் இது விடுவாள் தான் வியாபாரிக்கிறது தானே ஜீவன் ஒத்துக்காளே நாங்கள் தான் வியாபாரத்துக்கு ஒத்துழைக்கிறோம் அதனால் அது வரைக்கும் ஒத்துழைக்கணும்னு சொல்லுவோம் அவளுக்கு இது உண்டு சகுண பிரம்ம உபாசனம் உண்டு அப்போ அந்தந்த லோகங்களுக்கு அந்த ஜீவாத்மா போய் அந்தந்த தெய்வத்து மாதிரி இருப்பான் கூட இந்த லோகத்தோடு கிளம்பிடுவான் ஹையஸ்ட் வேர்ல்டு பக்கத்தில் மோட்சத்துக்கு கேட்டாங்கன்னு சொல்லுவா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் புரிஞ்சுக்கிறது அங்கே போய் இருப்பான்னு சொல்லுவா ஆனால் அங்கே போய் இருந்தாச்சு அப்பையும் அவனுக்கு இதெல்லாம் வராதுன்னு சொல்லலாம் மதியம் அத்த பிராகிருதானாம் குணானாம் பந்தஹேத்தா பிரகாரம் பக்தம் சர்வஸ்ய பூத ஜாதஸ்ய பிரகிருதி புருஷ சம்சர்கஜத்வம் யாவத் சஞ்சாயத்தை கிஞ்சித்து இத்தனை உக்தம் பகவதா ஸ்வேன ஏவ கிருதம் ஆத்தியாக இப்போ யார் பண்ணுறா இப்போ இது ஒரு விசாரம் என்னங்கட்டா சாங்கியம்னு மதம் இருக்கு சாங்கிய மதத்தில் என்ன சொல்கிறான்னா பிரகிருத்தியும் புருஷனும் தான் இருக்கா ஈஸ்வரனே இல்லை இப்போ ரெண்டு விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க ரெண்டு விஷயங்கள் இருக்குன்னா ரெண்டு விஷயத்துக்குள்ளே ஒரு சேர்க்கை இருக்குன்னா அந்த சேர்க்கையை யாராவது ஏற்படுத்தணும் மாவு இருக்குது ஜலம் இருக்குது அப்படின்னா மாவே ஜலத்தில் போய் கலந்துக்காது இல்லை ஜலமே மாவு யாராவது ஒருத்தர் மிக்ஸ் பண்ணணும் அப்போ அதுதான் ஈஸ்வரன் ஒருத்தர் தேவைன்னு மிச்ச மதங்கள்லாம் சொல்கிறான் ஆனால் சாங்கிய என்ன சொல்ல தேவையில்லைன்றான் அந்த பிரகிருதி புருஷ அந்த சேர்க்கை அவள் பக்கத்தில் வரைச்சேவே ஆட்டோமேட்டிக்காக சிருஷ்டியானது ஏற்படும் எப்படி மேக்னெட் பக்கத்தில் அயன் வரைச்சி அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா இல்லையா அந்த மாதிரிலாம் அவள் சொல்கிறான் வச்சுக்கலாம் ஆனால் வேதாந்திகள் சொல்லிச்சு இந்த இந்த சேர்க்கை யாராவது ஒருத்தர் ஏற்படுத்தணும் அதுதான் பகவான் பண்ணுறான் அத பிராகிருதானாம் குணானம் பந்த ஹேத்துதா பிரகாரம் பக்தம் அப்போ பிராகிருதான்னு சொன்னால் அந்த பிரகிருத்தியோடு இருக்கக்கூடிய குணங்கள் இருக்கு இல்லையா அவைகள் எப்படி பந்தத்தை விளைவிக்கின்றன அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக சர்வசிய பூத ஜாதஸ்ன்னு சொன்னால் அனைத்து விதமான ஜீவராசிகள் இருக்கே பிரகிருதி புருஷ சம்சர்கஜத்வம் சம்சர்கஜத்துவம்னா பிறப்பு சேர்ந்து இருத்தல் பிரகிருத்தியும் புருஷ சேர்ந்து இருத்தல் இருக்கணும் யாவத் சஞ்சாயத்தை கிஞ்சித்து அங்கே சொல்லி காமிச்சார் 11வது அத்தியாயத்தில் இத்தனை உக்தம் பகவதா ஸ்வினைவ கிருதம் நானே செய்கிறேன் நானே இந்த பிறப்பை கொண்டு வருகிறேன் சாதிக்கிறார் அது ஸ்லோகத்தில் என்ன விளக்கமாக இருக்குது மமயோனிர் மகத் பிரம்மா தஸ்மின் கர்ப்பம் ததாமியம் சம்பவ சர்வபூதானாம் ததோ பவதி பாரத மம யோனிஹி யோனிஹின்னு சொன்னால் கர்ப்ப பையன்னு சொல்லாலும் நம்ம ஊம்புன்னு பேருக்கு மகத்து பிரம்மா மகத்து பிரம்மம்னா இந்த இடத்துல பிரகிருதி அதான் ஃபிகரேட்டிவாக சொல்லிச்சு இந்த மொத்த பிரபஞ்சம் பகவானோட மையத்தில் போய் இருக்குன்னு சொல்கிறார் அதான் நாபி கமலம்னு சொல்கிறது ஃபிகரேட்டிவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அது நாபி வழியாக ஒரு தாமரை முதல்ல வெளில வருது பத்மநாபம்னு பெருமாளுக்கு பெயர் அது என்னன்னு கேட்டால் ஆக்சுவலாக பிரகிருதி தான் வெளில வருது அந்த பிரகிருதியில் முதல்ல அது சித்தமாக வச்சு ஒரு பிரம்மாவை படைச்சு அது மேற்கொண்டு பண்ணக்கூடிய காரியங்கள் பிரம்மாவுக்கு கொடுக்குறார்
தேவம் எப்பொருளும் படைக்க பூவில் நான் மோகனை படைத்த தேவம் எப்பொருளும் படைக்க மிச்ச தேவதைகள் எல்லாரும் எல்லாத்தையும் படைக்கிறதுக்கு பூவை நான் மோகனை படைத்த அகவா சாதிக்கிறது. அப்ப பூனா அந்த முதல் சிருஷ்டியை தான், அதாவது தாமரை பூனு ஃபிகரேட்டிவா நம்ம சொல்றோம், நாபியில இருந்து தாமரை மலர்றதுன்னு. அதான் மமயோனிர் மகத் பிரம்மா, அந்த பிரம்ம அந்த பிரகிருதி இருக்கே அது மகத் பெருசு, ரொம்ப பெருசு அது. தஸ்மின் கர்ப்பம் ததாமியம், அதுல நான் என்ன பண்றேன், இந்த புருஷால கொண்டு போய் சேர்க்கிறேன், அதுல புருஷால கொண்டு போய் சேர்க்கிறேன். இப்ப தயிர் விடுறோம் பாலில், தயிர் கொண்டு போய் சொல்லிட்டு பாலில் விட்டோம்னா அப்ப யாராவது ஒருத்தர் விடணும் இல்லையா, அதுதான் பகவான் பண்றாரு. அப்ப அந்த ஜீவராசிகளை அந்த பிரகிருத்தியோட சம்பந்தத்தை நான் தான் ஏற்படுத்துறேன் முதல்ல. சம்பவ சர்வபூதானாம் ததோ பவதி பாரத, அப்படி சேர்க்கிறதுனால தான் அதற்கு பிறகு பிறப்புன்னு ஒன்று ஏற்படுறது. அப்போ ஒரு ஒரு ஆத்மாக்கும் ஒரு ஒரு சரீரம் கிடைக்கிறது, கிடைச்சதுமே அவைகள் பிறக்கின்றன அப்படின்னு ஓவராலாக சொன்னார். மம மதியம் கிருஷ்ணஸ் ஜெகதோ யோனிபூதம் மகத்து பிரம்ம யது, மதியம் கிருஷ்ணஸ் ஜெகதா, இந்த இந்த பிரபஞ்சம் இருக்கே அது யோனி பூதம், என்னுடைய ஒரு யோனியாக ஆகின்றது, எனக்கு ஒரு கர்ப்பை பைமான்னு வச்சுக்கலாம். அது தஸ்மின் கர்ப்பம் ததாமியம், அது நான் கர்ப்பத்தை தரிக்கிறேன். என்னென்னு கேட்டால் அந்த உயிரை அதுக்குள்ள சேர்க்கிறார் கொண்டு போய். அது மாதிரி பூமிராபோ நலவாயு கம்மனோ புத்திரே வச்ச அகங்கார இதயம் மே பின்னா பிரகிருதி நஷ்டதா அபராயம்னு ஏழாவது அத்தியாயத்தில் சொன்னார். ஏழாவது அத்தியாயத்தில் 4-5 சொன்னார். முதல்ல சொல்லுச்சு பிரகிருத்தியானது 8 விதமா இருக்கு, பூமி ஆப அனல வாயு கம்ன ஆகாசம் மனசு புத்தி, இப்படி அகங்காரம் 8 இருக்கு. அதற்கு மேல ஒரு அபராயம் பிரகிருதி இருக்கு, அது என்னன்னு கேட்டா அது அந்த ஜீவபூதன். அப்ப அந்த ஜீவபூதனானவன் ஜீவாத்மானவன் இந்த 8 விதமா இருக்கக்கூடிய பிரகிருத்தியோட சேர்ந்து பிறப்புன்னு ஒன்று உண்டாருது. இது நிர்திஷ்டா அச்சேதனா பிரகிருதி மகதஹங்காராதி விகாரானாம் காரணத்தையா மகத் பிரம்ம இது உச்சது. எதுக்காக அதுக்கு மகத்து பேர்னா, மகத்து அகங்காரம் மேற்கொண்டு நிறைய பிரின்சிபல்ஸ் வரப்போகுது அந்த பிரகிருத்திலேருந்து. அப்ப அதனால அந்த பிரகிருதிக்கு மூல பிரகிருதிக்கு மகத்துன்ற பெயரை கொடுத்தார், பிரம்மன்ற பெயரை கொடுத்தார். இந்த இது மாதிரி இதெல்லாம் செட்டியார் பொம்மை வைக்கிற மாதிரி குழுவில் அந்த காலத்தில் மரப்பாச்சி பொம்மை வைப்பா, ஒன்றுத்துக்குள்ளே வந்து பார்த்தோன்னா ஒரு 10 பொம்மை இருக்கும் உள்ள. அப்போ அந்த கடைசியாக இருக்கிற பொம்மை தான் பிரகிருத்தியும் புரிஞ்சுக்கணும். இப்போ அதுக்குள்ளே மகத்து, அதுக்குள்ளே அகங்காரம், அதுக்குள்ளே அப்படி நிறைய, அதனால நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால காரணத்தையா மகத் பிரம்ம இது உச்சதே. சுதோவபி கொச்சித் பிரகிருதி அப்படி பிரம்ம எது நிர்திஷ்யதே. இப்போ ஒரு ஆக்ஷேபம் கேட்கலாம், பிரம்மன்னு சத்தம் சொன்னால் அது பகவானை தானே குறிக்கும், பிரம்ம எப்படி பிரகிருதி போய் குறிக்க முடியும் அப்படின்னு கேட்டால், பாஷ்யக்கார நிர்வாகம் என்னென்னா சில இடத்துல பிரம்ம சப்தமானது வேதத்தை குறிக்கிறது, சில இடத்துல ஜீவாத்மாவை குறிக்கிறது, சில இடத்துல பிரகிருத்தியை குறிக்கிறது. இப்போ பாஷ்யக்காரர் சொன்னாலும் கேட்டால் நானே சொல்லலை, ஸ்ருதியிலேயே குவச்சித்து சில இடங்களில் ஸ்ருதியில் பிரகிருத்தியை வந்து பிரம்ம சப்தமானது கூறுகிறது. எஸ் சர்வஜ்ஞ சர்வவித் எஸ் ஞாமயம் தப தஸ்மாத் இதத் பிரம்ம நாமரூபம் அன்னம் சாயத்தே இதி அப்படின்ற வாக்கியத்தில் அந்த பிரம்மன் சப்தமானது பிரம்மத்தை குறிக்கல, பகவானை குறிக்கல, பிரகிருத்தியை குறிக்கிறது. இதஸ்துவன்யாம் பிரகிருதி வித்தி மே பராம் ஜீவபூதாம்னு ஏழாவது அத்தியாயத்தில் அங்கேயே சொல்லிருக்கார். இதஸ்து அந்யாம் பிரகிருதி வித்தி மே பராம்னு சொன்னதுனால இது சேதன புஞ்ச ரூபா யா பிரகிருதி நிர்திஷ்டா சாயிக சகல பிராணி பீஜதையா கர்ப்பசப்தியான உச்சதே. அப்படி சேதன புஞ்ச ரூபானா புஞ்சம்னா சமூகம் கூட்டம், அப்படி எல்லா சேத்தனத்தையும் தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கக்கூடிய பிரகிருதி இருக்கு, அந்த பிரகிருத்தியான நிர்திஷ்டான நிர்தேசிக்கப்பட்டது. எதனால அந்த சாயிய சகல பிராணி பீஜத்தையா கர்ப்பசப்தேன உச்சது, கர்ப்பசப்தத்தை தஸ்மின் கர்ப்பம் ததாமியகம், அந்த சேத்தன இந்த ராசி இருக்கணும் கூட்டம் இருக்கணும் அதான் கர்ப்பசப்தத்தினால சொன்னார். சாயிய சகல பிராணி பீஜத்தையா, எல்லா பிராணிகளுக்கும் பீஜமான விதையா இருக்கக்கூடிய கர்ப்பசப்தத்தினால சொல்லப்பட்டது. ஸோ பிரகிருத்தின்றது யோனி, அந்த பீஜம் அப்படிங்கிறது இந்த கர்ப்பம்ன்றது இந்த ஜீவராசிகளுடைய ஒரு சேர்க்கை, அதான் அந்த உயிர் உண்டாகக்கூடிய ஒரு ப்ராசஸ், அதுக்காக சொல்லிட்டார். தஸ்மின் அச்சேத்தனே யோனி பூதே மகதி பிரம்மணி, அந்த அச்சேத்தனமா இருக்கக்கூடிய யோனியா இருக்கக்கூடிய மகதி பிரம்மணி.
இது ஒரு சிசு உண்டாகிற கிட்டத்தட்ட அதே ப்ராசஸ் தான். எப்படி ஒரு ஒரு அம்மாவோட வயத்துல அந்த கரு உண்டாகிறதோ அதே மாதிரி தான் முதல்ல இருக்கச்சு. அச்சேதனம் அச்சேதனம் துல்லியமாக தான் முதல்ல இருக்கு. அப்புறமா அதுக்கு அந்த சேத்தனம் இருக்குன்றது சைத்தன்யம் இருக்குன்றது அப்புறம் தான் தெரியுது ஒரு நாளாக நாளாக. அதே மாதிரி தஸ்மின் அச்சேத்தனே யோனி பூதே மகதி பிரம்மணி. இந்த சரீரத்தில் ஒன்றும் இது கிடையாது, சரீரம் அச்சேத்தனம் தான். எப்படி இந்த அச்சேத்தனமாக இருக்கக்கூடிய சரீரத்தில் இது நமக்கு பிரகிருத்தியாக பார்க்கச்சே அச்சேத்தனமாக இருக்கக்கூடிய யோனி பூதமாக இருக்கிற பிரம்மணினா அந்த மகத்தாக இருக்கக்கூடிய பிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த பிரகிருத்தியில் சேத்தன புஞ்ச ரூபம் கர்ப்பம் ததாமி. அந்த ஜீவ ஜீவர்களை நான் அதில் விதைக்கிறேன் அர்த்தம். எப்படி நம்ம விதையை கொண்டு இந்த தோட்டத்திலே வயலில் விதைக்கிறோமோ அது மாதிரி பண்ற. அச்சேதன பிரகிருத்தியா போக க்ஷேத்திர பூதையா போக்திருவர்க்க புஞ்ச பூதாம் சேத்தன பிரகிருத்தி சம்யோஜியாமி இத்தியர்த்தா. அச்சேதனமா இருக்கக்கூடிய பிரகிருத்தியோட கூட அது என்னவா இருக்கு, போக க்ஷேத்திரமா இருக்கு. போக க்ஷேத்திரம்னா நம்மால் அனுபவிக்கப்பட வேண்டிய ஒரு தன்மையோட பிரகிருதி அப்படி இருக்கக்கூடிய அதோடு கூட போக்திருவர்க்க புஞ்ச பூதாம். போக்திருவர்க்கம்னா போக்தாவா இருக்கக்கூடிய ஜீவாத்மா போக்தா. பிரகிருத்தியானது போக்யம் எம்பெருமான் பிரேரித்தா, அவன் தான் பிரேரணை பண்றான் இந்த சேர்க்கைக்கு. வாட் இஸ் பீங் என்ஜாய்ட் பை பிரகிருதி, ஏற்கனவே பார்த்தோம். பிரகிருதி அதிஷ்டானமா இருக்கு, அன்னமா இருக்கு, வேரியஸ் ஃபார்ம்ஸ்ல பிரகிருத்தியானது நமக்கு போக்யமா இருக்கு. சரீரமே போக்கியமா இருக்கு, அதுதான் அன்னமா இருக்கு, எவ்வளவோ இருக்கு. இதுக்குள்ள இருந்துட்டு போக்கியமா இருக்குன்னு சொன்னா அப்ப அதை என்ஜாய் பண்ண யாராவது போகணும். சாங்கிய மந்திரத்தில் சொல்றான், ஒரு ஒரு வீட்டை அழகா அலங்காரம் பண்ணி கட்டில் எல்லாம் போட்டு வச்சிருக்கா. எது கட்டில் எல்லாம் போட்டு வச்சிருக்கா, யாரோ ஒருத்தர் படுத்துக்கொண்டதுக்காக தானே. அப்ப அதனாலேயே ஒருத்தன் ஜீவ் ஆத்மா இருக்கான்னு அவன் ப்ரூவ் பண்றான். எல்லாமே இப்படி போக்கியமாவே இருந்துட்டா போக்தா ஒருத்தர் வேணுமே, அதனால அப்படி அவன் ஆத்மா இருக்கு ப்ரூவ் பண்றான். அது மாதிரி இந்த இடத்துல பிரகிருத்தியானது போக க்ஷேத்திரமா இருக்கு, போக்தாவா யாருக்காங்க ஜீவாத்மா இருக்கான். அப்படிப்பட்ட புஞ்ச பூதம் சேதன பிரகிருத்தின்னா சேதனா இருக்கக்கூடிய அந்த பிரகிருதி ஹையர் பிரகிருதி. ஏன்னா அங்க சொன்னார் பரமாம் அபராயம் பிரகிருதின்னு சொன்னார். ரெண்டு பிரகிருதி சொல்றார், ஒன்னு லோயர் ஃபார்ம், அது ஆக்சுவல் பிரகிருதி இந்த பூமி இத்தியாதிகள்லாம். இன்னொரு பிரகிருதி வந்து ஜீவாத்மா, அதை சம்யோஜயாமி சேர்க்கின்றேன். ததா தஸ்மாத் பிரகிருதி துவய சம்யோகாத்து மத் சங்கல்ப கிருதாத்து சர்வபூதானாம் பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தானாம் சம்பவோ பவதி. ததகனா அதிலிருந்து தஸ்மாத் ஃப்ரம் தட் பிரகிருதி துவய சம்யோகாத்து, ஒன்று வந்து மூல பிரகிருதி ஆக்சுவல் நேச்சர், ரெண்டாவது ஜீவராசி, ரெண்டு பிரகிருத்தியுடைய சேர்க்கையினால மத் சங்கல்ப கிருதாத்து என்னுடைய சங்கல்பத்தினாலே சேர்க்கிறேன். சேர்க்கிறதுனால எல்லா சர்வபூதானு சொன்னா பிரம்மாது ஸ்தம்ப பரியந்தானாம், பிரம்மா முதல் ஒரு சிறு துரும்பு வரை இருக்கக்கூடிய சிருஷ்டியானது புல்லுன்னு சொல்லுவா, ஸ்தம்பம்னு சொன்னா பிளேட் ஆஃப், அதாவது ரொம்ப லோயஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப்னு அர்த்தம். ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப்னா பிரம்மா, லோயஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப் வரைக்கும் உற்பத்தியானது ஆறுது. காரியாவஸ்தா அப்படி சிதஜித் பிரகிருதி சம்சர்கோ மயாயம் கிருதா இத்தியாக. சரி, ஒரு ஹையஸ்ட் முதல் கிரியேஷன் பண்ணிட்டு விட்டுட்டார், அப்புறம் ஏற்படக்கூடிய சிருஷ்டிகளை யார் காரணம்னு இப்ப கேள்வி வரலாம். செட் த பால் ரோலிங் முதல்ல பண்ணிட்டார், அப்புறம் வரக்கூடிய சிருஷ்டி தான் இருக்கே இப்போ, அதெல்லாம் யார் பண்றாங்கட்டா, அதுவும் தானே பண்றாருன்னு சொல்றார். சர்வ யோனிஷு கௌந்தேய மூர்த்தய சம்பவந்தி யாக தாசாம் தர்ம மகத் யோனிஹி அகம் பீஜ பிரதப்பிதா. எங்கெங்க என்னென்ன பிறப்பு ஏற்படுறதோ பிரகிருதி தான் அதனுடைய இது பிறப்புக்கு அந்த யோனியா இருக்கு, நான் தான் அதுல பீஜப்பிரதனா இருக்கேன்றத சாதிக்கிறேன். சர்வாசு தேவ கந்தர்வ யக்ஷ ராட்சச மனுஷ்ய பசு மிருக பக்ஷி சரீசிரிபாதிஷு யோனிஷு. சர்வாசு என்ன அர்த்தம் கேட்டா, தேவ என்ன, கந்தர்வன் என்ன, யக்ஷ என்ன, ராட்சசன் என்ன, மனுஷ்ய பசுனா அனிமல்ஸ், மிருகம் இன்னொரு விதமான அனிமல்ஸ், பக்ஷினா பறவை, சரீசிரிப்பம்னா ரெப்டைல்ஸ், ஆதிஷு பதத்தினால என்னென்ன ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் கன்சீவ் பண்ண முடியுமோ அவைகளுடைய யோனிஷு கர்ப்பம் கர்ப்பப்பை இருக்கு இல்லையா, அதுல தத்தன் மூர்த்தைய யாகா சம்பவந்தி என்னென்ன ஒரு ஃபார்ம்ஸ்லாம் உண்டாகுமோ ஜாயந்தே தாசாம் பிரம்ம மகத் யோனிஹி காரணம். அதில் இருக்கக்கூடிய மகத்தான யோனி இருக்கு இல்லையா, நல்ல யோனின காரணம், அந்த காரணம் இருக்கு. மயா சம்யோஜித சேதன வர்க்கா மகதாதி விசேஷாந்தாவஸ்தா பிரகிருதி காரணம் இத்தியர்த்தா. எல்லா இடத்துலையுமே என்னால் யோசிக்கப்பட்ட இந்த பிரகிருதி தான் காரணம். அகம் பீஜப்பதா பிதா தத்திர தத்திர
தத்தத் கர்மானுகுண்யேன சேதன வர்க்கச சம்யோஜகஹ ச அஹம் இத்யர்த்தஹ. அந்தந்த இடத்துல நான் தான் வந்து மொத்த சிருஷ்டி எங்கெங்க உண்டாதோ எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்கிறார். மொத்தத்துக்கு நான் தான் காரணம்னு தாத்பரியமாக இருக்குது. அதாவது என்னன்னு கேட்டால், பிரகிருத்தியும் புருஷனும் சேர்த்து வைக்கக்கூடிய ஃபோர்ஸ் அல்டிமேட் நான் தான் சாதிக்கிறந்தத்தில். ஏவம் சர்காதோ பிராச்சீன கர்மவசாத்து அச்சித் சம்சர்கேன தேவாதி யோனிஷு ஜாத்தானம் புனப்புனக தேவாதி பாவேன ஜன்மஹேதும் ஆக. இப்போ முதல் சர்க்கம் இருக்கு இல்லையா, அதில் சர்க்கத்துள்ள முதல்ல பிகினிங்கில் பிராச்சீன கர்மவசாத்து முன்னாடி பண்ண கர்மாவினால அந்தந்த யோனி அந்தந்த பிறப்பு கிடைக்கிறது. ஏன்னா எல்லாரையும் அப்போ ஒரே ரூபத்தில் படைச்சாக்கணும். சிருஷ்டி ஒன்றுமே பேசிஸ் இல்லாமல் இருக்க வச்சுக்கோ. என்ன கேள்வின்னு கேட்டால், முதல் சிருஷ்டி எப்போ நடந்தது, அப்போ எப்படி டிஃப்ரென்ஸஸ்லாம் வந்தது, இப்போ ஏன் ஒருத்தர் புருஷனாக ஒருத்தர் ஸ்ரீயாக பிறக்கணும் ஒருத்தர் மிருகமாக பிறக்கணும் எல்லாம் கேள்வி கேட்டால் வச்சுக்கோ. சிருஷ்டியானது அனாதி, பிகினிங் கிடையாது, ஏன்னா கண்டுபிடிக்க முடியாது. அப்போ முதல் சிருஷ்டியிலே என்ன அப்படின்னா பிராச்சீன கர்ம வசாத்துன்னு சொன்னால் அதுக்கே என்னென்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குது அந்த பிறப்புக்கு. அச்சித் சம்சர்க்கேன்னு தேவாதி யோனிஷு, அப்போவே என்ன கேட்டால் அந்த வேரியேஷன் டிஃப்ரென்ஸ் ஆனது இருக்குது. ஒருத்தனுக்கு தேவ சரீரம் கிடைக்கிறது, ஒருத்தனுக்கு மிருக சரீரம் கிடைக்கிறது, அதுலேயே ஆண் பெண் இத்தியாதி பேதங்கள்லாம் இருக்குது. அப்படி பிறக்கப்பட்ட அப்படி பிறந்த அந்த ஜீவராசிகளுக்கு மறுபடியும் ஜென்மஹேத்து இருக்கணும். திருப்பி காரணம் அது என்னென்ன திருப்பி ஆரம்பிக்கிறாரு. இப்போ முதல்ல வந்ததுன்னா இப்போ இப்படி அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த காலத்தில் நினைக்கிறோம் இல்லையா, இப்போ மேல் ஃபீமேல் டிஃப்ரென்சஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அது என்ன அசம்ஷன்னா, மேலாக இருக்கோம் மேலாகவே பிறக்கலாம், ஃபீமேலாக இருக்கோம் ஃபீமேலாக பிறக்கலாம், இல்லை யானை யானையாக பிறக்கும் அப்படிலாம் இப்படி கூட இருக்கலாம்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. முதல்ல அன்னால் நீ தந்த ஆக்கையின் வழி வழிகள்னு சொல்கிற மாதிரி முதல்ல ஒன்று கொடுத்த அந்த சரீரத்தில் நம்ம என்னென்ன புண்ணிய பாபங்கள் பண்ணோமோ அதற்கு பிறகு அதுக்கேற்ற மாதிரி தான் பிறவியானது கிடைக்கிறது. ஸோ எது வேணால் பிறக்கலாம், தெரியாது, எறும்பாக பிறக்கலாம், யானையாக பிறக்கலாம், பாம்பாக பிறக்கலாம், நமக்கு தெரியாது அதுன்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு ஜென்மஹேத்து காரணம் என்ன அப்படின்னு போட்டால் அது சொல்கிறார், சத்தம் ரஜஸ்தமைதி குணாக பிரகிருதி சம்பவாக நிபந்தந்தி மகாபாகோ தேகே தேகேன அவ்யயம். சத்துவம் ரஜஸ்தமயதி தான் மூன்று குணங்கள். பிரகிருதி சம்பவாக சொன்னால் பிரகிருத்தியில் இருக்கக்கூடிய மூன்று குணங்கள் இருக்கு, சத்துவம் ரஜஸ்தமஸ், இந்த மூணு தான் ஆக்சுவலாக உண்மையான காரணங்கள். அவன் என்ன பண்ணுறது, நிபந்தனந்தி மகாபாகோ, மகாபாகோன்னு அர்ஜுனனை கூப்பிட்றார். அர்ஜுனனே நிபந்தனந்தி தி பைண்ட் யார, தேகினம், தேகினம்னா ஆத்மாவை, அவ்யயம்னு சொன்னால் எந்த மாற்றத்தையும் அடையாத அந்த ஆத்மாவை இந்த தேகத்தில் கட்டுன்னா பண்ணுகின்றன. இந்த குணங்கள் தான் பண்ணுறது பைண்ட் பண்ணுறது சரீரத்தில். சத்வரஜஸ்தமாம்சி தயோ குணாக பிரகிருத்தேகே ஸ்வரூபானுபந்தினஹ சுபாவ விசேஷாக. இந்த சத்வரஜஸ்தமம்ஸ் மூணு குணங்கள் இருக்க தமஸ் மூணுமே பிரகிருத்தேகேன்னு பிரகிருத்தியினுடைய ஸ்வரூபானுபந்தினஹன்னு சொன்னால் அந்த பிரகிருத்தியினுடைய ஸ்வரூபத்திலேயே இன்ஹரண்டாக இருக்கக்கூடியவைகள், பிரிக்க முடியாது. பிரகிருத்தியினுடைய எந்த விஷயம் எடுத்துட்டாலும் அதில் சத்வரஜஸ்தம குணங்கள் இருக்கும். எதை எடுத்துட்டாலும் அதாவது இப்படி சொல்ல போகிறேன், ஆகாரத்தில் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஏன்னா ஆகார சுத்தவும் சத்வசுத்தி, நாம் சாப்பிடக்கூடிய ஆகாரத்தில் குணங்கள்லாம் இருக்குது. அப்போ அதனால்தான் இந்த வருணத்தில் இந்த பிறந்த இந்த 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 வசதியாக சாப்பிடணும். ஏன்னா அப்போ தான் ஞானமானது ஏற்படும். இதுவே சில பேருக்கு அந்த ஞானத்து சம்மந்தம் இல்லாதனால அவள் என்ன வேணால் சாப்பிடலாம். ஏன்னா அவளுக்கு இது ஞானத்துக்கு ஒன்றும் விஷயம் இல்லை. அதனால் அவளுடைய ஆகார பான விஷயங்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும். அந்த குணத்திலேயே அவளும் ஊதுன்னு இருப்பாள். அப்போ ஆத்மாவுக்கு மாற்றம் இல்லாட்டி கூட இந்த மாற்றம் அடையக்கூடிய தேகத்தில் இந்த குணங்கள் தான் அந்த ஆத்மாவை போட்டு அந்த சம்பந்தத்தை ஏற்படுத்துகின்றன சாதிக்கிறார். அதுக்கு சுபாவ விசேஷாக பிரகாஷாதி காரியக நிரூபணியாக. இப்போ கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டே பிடிக்க முடியாது. இப்போ என்ன குணம் இருக்குது அப்படின்னு கேட்டால் வச்சுக்கோங்க, ஒருத்தருக்கு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்னு கேட்டால், அவள் எப்படி ஆக்ஷன் என்ன ஆக்ஷன் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கலாம். இருக்கா இல்லையான்றத இப்போ காற்று இருக்கா இல்லையான்னு கேட்டால் வீசினா தெரியறது, வீசெல்லாம் தெரிய போகிறதில்ல. அப்போ லோகத்தில் சில விஷயங்கள்லாம் இருக்குது, ஒன்லி வின் தி ஆக்ட் வீணும்.
நேத்துக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ வந்தது, உங்க கூட பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஆமாம் மாதிரி ஒரு குருவம் அப்படியே போயிட்டே இருக்கு பார்த்துல. பார்த்தா ஒரு ஸ்திரீயோ புருஷன் யாரோ ஒருத்தர் எழுந்தபடி தான் தெரிகிறது இது வந்து ஒரு ஆள் அப்படின்ட்டு. ஒன்று ஒன்றா அப்போ சில விஷயங்கள் வந்து அவைகள் நகர்ந்தாலோ இல்லை ஒரு மூமெண்ட் ஆனால் தான் தெரிகிறது தவிர தெரியப்படுது. அதான் காரியக பிரகாஷாதி காரியக நிரூபணியாக அப்படின்னா, ஒரு மூணு பசங்க இருக்கா கிளாஸில், ஒரு பையன் சொன்னதெல்லாம் கிரகிச்சுக்கிறான், ரொம்ப சாதுவாக இருக்கான் அப்படின்னு சொன்னால், ஓ இவனுக்கு சத்துவகுணமானது ஓங்கி இருக்கு. இன்னொரு பையன் ஒரு இடத்துல உட்கார மாட்டேன்றான், குதிக்கிறான், எகிறான், போகிறான், வரான்னா ரஜோகுணமானது அதிகமாக இருக்கு. இன்னொருத்த எப்போ தூங்கி வஞ்சிருக்கான்னு சொன்னால் தமோ குணம் அதிகமாக இருக்கு. தெரியுமா இப்படி சொல்லாமே தவிர, மூணு பேருமே அஞ்சு நிமிஷம் விரும்ப உட்காந்துருக்காங்கன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ காரியக நிரூபணியானா அவைகளுடைய எஃபெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும் இந்த மூன்று குணங்களும். பிரகிருதி அவஸ்தாயாம் அனுத்பூதாக தத் விகாரேஷு மகதாதிஷு உத்பூதாக. பிரகிருத்தியாக இருக்குச்சு அனுத்பூதமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கொள்ள முடியாமல் இருக்கு. ஆனால் பிரகிருதி விகாரத்தை அடைஞ்சு மகத்து அகங்காரம்னு அது ஆகச்சு, அப்போ இவைகளில் மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். மகதாதி விசேஷாந்தைஹி ஆரப்த தேவ மனுஷ்யாதி தேக சம்பந்தினம் ஏனம் தேகினம் அவ்யயம் ஸ்வதோ குணசம்பந்தானர்கம். அதான் போட்டுட்டார் ஆரப்த தேவ மனுஷ்யாதி தேக சம்பந்தினம். அந்த இன்ட்ரடக்ஷனுக்கு போட்டுட்டாரு. முதல்ல என்ன சரீரம் ஏற்பட்டதோ அதோட சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாவை அவன் எப்படிப்பட்டவன், அவ்யயம் ஸ்வரூபத்தக, அவனுக்கு மாற்றம் கிடையாது, ஆனால் சுபாவத்தில் மாற்றம் ஒத்துன்னு இருக்கும். அப்போ தான் பந்தமானது உண்மைன்னு இருக்கும், இல்லாட்டி பந்தமானது உண்மை இல்லாமல் போயிடும், சத்தியம் இல்லாமல் போயிடும். அதனால் அப்படிப்பட்ட மாற்றம் இல்லாத ஸ்வரூபத்தில் மாற்றம் இல்லாத ஜீவாத்மாவை ஸ்வதக குணசம்பந்த அனர்கம், இயற்கையாகவே அவனுக்கு இந்த குணங்கள சம்பந்தம் கிடையாது, அவன் இந்த குணரகித்தன். அவன் இருந்தால் கூட தேகே வர்த்தமானம் நிபந்தந்தி, இந்த தேகத்தோடு இருக்கிறதுனால நிபந்தந்தின கட்டுண்ட பள்ளிகின்றன. தேகே வர்த்தமானத்து உபாதினா நிபந்தந்தி இத்தியர்த்தக, இந்த தேகத்தில் இருக்கிறதுனால அவனுக்கு அந்த சுக துக்கங்கள்லாம் இந்த குணங்களால் ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம் அவனை பாதிக்கின்றன சொன்னார். சப்ரஜஸ்தமசாம் ஆகாரம் பந்தன பிரகாரம் ச ஆக. இவர்களுடைய ஆகாரம் என்ன, இப்போ சத்வம்னா எப்படி இருக்கும், எப்படி பைண்ட் பண்ணும், ரஜஸ்னா எப்படி இருக்கும், தமஸ்னா எப்படி இருக்கிறதுக்காக சொல்கிறார். தத்ர சத்வம் நிர்மலத்வாத்து பிரகாஷகம் அனாமயம் சுகசங்கேன பத்னாதி ஞானசங்கேன சாணக. தத்ர தத்துன்னு சொன்னால் அந்த குணங்களில் சத்த ரஜஸ் தமஸ்சு அவன் அர்த்தம். இந்த சத்வஜஸ்தம குணங்களில் சத்வமானது நிர்மலத்வாத்து, நிர்மலத்வாத்துன்னா மலம்னாலே அழுக்கு, நிர்மலம்னா அழுக்கு இல்லாமல் இருக்கிறது, பியூராக இருக்கிறது. அது பியூராக இருக்கிறதுனால பிரகாஷகம் அனாமயம், பிரகாஷகம் பிரகாஷகம் சொன்னால் அது வந்து எப்பயும் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும். ஜீவாத்மா வந்து ஞானஸ்வரூபன். இப்போ ட்ரிக்கி இது, இப்போ நம்ம மெஷின்லாம் இருக்குது இல்லையா, இப்போ ஃபோன் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஞானத்தை ஏற்படுத்துகிறோம், ஞானத்தை ஆர்டிஃபிஷியலாக ஏற்படுத்தி நம்ம அவைகளை டேட்டாவாக ஸ்டோர் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் நமக்கு ஞானம் எப்படி ஏற்படுதுன்னு சொன்னால், நமக்கு ஞானம் அப்படி ஏற்படலை, நமக்கு ஞானம் உள்ளேந்து பிரசரிக்கிறது இல்லை, சுபாவமாக இருக்கிறதுனால. என்ன கேட்டால் ஞானத்துக்கு அப்படியே விஷயமா இருந்தது, அவ்வளோதான். அது ரொம்ப டெக்னிக்கல் நான் சொல்கிற விஷயம். அதாவது யாரோ வெளிலேருந்து வந்து இங்கே உட்காண்டிருக்கவா ஒரு ஸ்திரீ, இரண்டு கண் இருக்குது, காது இருக்குன்னு சொல்லி நமக்கு ஞானம் ஏற்படலை, நமக்கே உள்ளேருந்து ஞானம் பிரசரித்து அந்த ஞானத்துக்கு விஷயமாகி இந்த ஆத்மா அதை பார்க்கறது. அப்போ தர்மபூத ஞானத்தை கொண்டு இந்த ஆத்மாவானது அறிகிறது விஷயம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஞானம்ன்றது ஏற்படுத்தலை யாரும், அது டூ டிஃபிகல்ட் தான். இப்போ நம்ம டேட்டா தான் இதான், இப்போ இந்த மெஷின்ஸில் நம்ம டேட்டா என்ட்ரி மாதிரி நம்ம எதுவும் ஸ்டோர் பண்ணி வைக்கல, அப்பப்போ இந்த ஞானத்துக்கு விஷயமானது தெரிஞ்சுக்கிறது. அப்படி தெரிஞ்சின்ற விஷயத்தை இது வந்து உள்ளுக்குள்ள எங்கேயோ சக்தியில் ஸ்மிருதியின் ரூபமாக அது மாறுறது. அதனால்தான் குருகுன்ற சப்தத்துக்கு சொல்லச்சு குன்றது அந்தகாரம், ருன்றது போக்கடிக்கிறது. குரு யாருன்னு கேட்டால் அஞ்ஞானத்தை போக்குபவர், ஞானத்தை ஏற்படுத்துகிறான்னு சொல்லலை, அஞ்ஞானத்தை போக்கடிக்குபவர்.
அப்ப நமக்கு நமக்கு நம்ம இருக்கக்கூடிய அஞ்ஞானம் நகர்ந்துருதுன்னா ஞானம் ஆட்டோமேட்டிக்கா வாசிக்கிறது. நம்மளை சுத்தி ஒரு டார்க்னஸ் இருந்துட்டே இருக்கு. குரு என்ன பண்றாருன்னா அந்த டார்க்னஸை போக்குறார். டார்க்னஸை போக்கினா ஆட்டோமேட்டிக்கா லைட் எரியுது. அதான் குருனுடைய வேலை, அதான் அந்த குருன்னு அவருக்கு பெயர். இப்ப குரு ஞானத்தை ஏற்படுத்துறாருன்னு சொல்லல, ஏன்னா ஞானமானது நம்மளுடைய சுபாவம், அது ஸ்வரூபம், அது அதை ஏற்படுத்த முடியாது, அது நித்தியம். விசிஷ்டாத்வைதத்துக்கு தான் ரொம்ப பொருந்தும் இந்த குரு சப்தம் எல்லாமே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்ப ஞானமான என்ன இருந்தா உள்ளுக்குள்ளேயே சுபாவமா இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா ஒரு விஷயம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. எதிரா மாதிரி யாரும் சொல்ல வேண்டாம், இங்க பாரு எதிர யாரும் உட்காந்துருக்க அப்ப பாருங்க சொல்லணும்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளே பாக்குறோம். ஒரு சப்தம் கேட்கறது, இங்க ஜெனரேட்டர் ஓடுறது வச்சுக்கோங்க, நம்ம யாராவது நம்ம கிட்ட வந்து ஜென்ரேட்டர் ஓட்டது பாரு கே அப்படின்னு கே சொல்ல போறது இல்ல, உள்ளுக்குள்ள இருக்க ஞானம் பண்ண உடனே அதை சுவீகரிக்கிறது. ஆனா சில சமயம் அந்த ஞானம் ஏற்படாம தான் இருக்கு. அப்ப அதுக்கு என்ன காரணம் சொன்னா அதுக்கு இந்த குணங்கள் தான் காரணமா இருக்கு. அப்ப அந்த குணங்கள் இப்ப தூக்கம் வர்றது ரொம்ப ரொம்ப தூக்கம் வரைச்சே அதே விஷயங்கள் எதிர இருந்தா கூட நம்மளால கிரகிக்க முடியல. அப்ப அந்த கண்டிஷன்ஸ் வேறையா இருக்கு. அப்ப தமஸ் ஜாஸ்தியா இருக்கு, இல்ல ஒரே பரபரப்பு எதையோ பண்ணணும், ஒரு அண்ட்ரஸ்ட் இருந்துட்டு இருக்கு, அப்பயும் சொல்றது காதல வேலை. அதே விஷயத்த மூணு சுச்சுவேஷன்ல ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோம், ஒரு சமயம் சாந்தமா உட்காந்துருக்கோம், அப்ப சொல்ற காதல வாங்கிக்கிற மனசுல ஏற்பட்டது. ரெண்டாவது சுச்சுவேஷன் அஜிடேட்டடா இருக்கும், ஏதோ கோபம் இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல இதுவா இருக்கும், அப்ப சொன்னாலும் காதல வேலை. மூணாவது ஒரே தூக்கம் வருது, அப்பயும் காதல வேலை. ஆனால் சொல்லப்பட்டது ஒரே விஷயம், சொல்ற வியக்தியும் ஒருத்தராக இருந்தா கூட அப்போ மூணு சிச்சுவேஷன் இருக்கு. அப்போ என்ன சொல்றோம்னா, முதல்ல சத்வம் ஓங்கி இருக்கு, ரெண்டாவது ரஜஸ் ஓங்கி இருக்கு, மூணாவது தமஸ் ஓங்கி இருக்கு. அதனால தான் பிரகாஷகம்னு சொன்னா, சத்துவனம் ஓங்கி இருந்தா ஆட்டோமேட்டிக்காவே ஞானமானது பிரசரிக்கிறதுக்கு ஹேத்துவா இருக்கு. ரஜோகுணம் ஓங்கி இருந்தா ஞானம் பிரசரிக்கல, வேற விஷயத்துல இன்வால்வ்டா இருக்கு. தமோகுணம் ஓங்கி இருந்தா ஞானம் பிரசரிக்கவும் இல்லை, எதுலையுமே இன்வால்வ்டாவே இல்லை. இல்ல நீங்க அனுபவத்துல யாரையும் சொல்லவே வேண்டாம், அதாவது இது என்னன்னு சொல்லட்டும், அதுக்கு வேணா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணலாம், ஆனா ஒண்ணு இருக்கா இல்லையான்னு யாரும் சொல்ல வேண்டாம். அதனால தான் ஒரு ஒரு சொசைட்டில ஒரு ஒரு விஷயத்த ஒரு மாதிரி கிரகிச்சுட்டு இருக்கான். அவன் கிரகிச்சுட்டு இருக்கான் கண்டிப்பா, இதே இப்படியே கிரகிச்சுட்டு இருக்கான்றது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் திங்கிங். பட் ஒரு விஷயம் இருக்கா இல்லையான்றது கண்டிப்பா எல்லாருக்கும் ஞானம் ஏற்படும். குழந்தைக்கு கூட அம்மாவை பார்த்துட்டே இருக்கு, மூணாம் மாசம் வேற யாராவது பார்த்தோன்னே அழகுது. அப்ப ஏன் எழுது, அதுக்கு அம்மானு என்னதான் சொல்லி அந்த வயசுல புரியக்க முடியாது அம்மா இருந்தாலும் அந்த குழந்தைக்கு தெரியுது, இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்து பழகின ஒரு வியக்தி, இது பார்க்காத வேத்து பக்கம் தெரியறது அப்பதான் பார்த்து. அப்ப நம்ம குழந்தைக்கு போய் சொல்லி இப்ப பக்கத்தாத்துக்காரா எல்லாம் சொல்லித்தரோமோனா ரெண்டு மாசம் மூணு மாசம் குழந்தைக்கு. அப்ப எந்த ஜீவராசியா இருந்தாலும் அதுக்கு ஞானமான சுவாபாவிகமா ஏற்பட்டுட்டே இருக்கு. இதை வித்தன்னு தெரியாம இருக்கலாம், ஆனா நிச்சயமா நான் வேற இது வேற தெரியும், அதோட ஆகாரத்தை கொண்டு அதுக்கு சந்தோஷமோ இல்ல பயமோ ஏற்படுது. சில பேரை பார்த்தா குழந்தை அழகுது இல்ல, சில பேர் பார்த்தா அழகுது. அப்ப அதை டிஃபரன்ஷியேட் பண்றது, இது எனக்கு ஏதோ பயமுறுத்துற மாதிரி தெரியுது குழந்தைக்கு சைக்காலஜியில. எல்லா ஜீவராசிக்கும் குழந்தை நாய்க்குட்டிலேயே எல்லாருக்கும் தெரியும், சிலதை பார்த்தா அதுக்கே பயம் இருக்கு, சிலதை பார்த்தா போய் இது வருது. அப்ப அனுகூல பிரதிகூல புத்தி எல்லாம் வருது. அது ஏன் அப்படின்னா அது இன்ட்ரென்சிக் நேச்சர், அதுதான் ஜீவாத்மாவுடைய தன்மை. வெளியிலேருந்து நிச்சயமா அறியாமைதான் நமக்கு இது என்னன்னு தெரியல, யாரோ அதை அறியாமை போக்குறாங்க, அது தெரியப்படுத்துற அவள் தான் நேமன் ஃபார்ம் கொடுக்குறாங்க தவிர விஷயத்தையே யாரும் நமக்குள்ள ஏற்படுத்துறது இல்லை. அப்படி சக்தி கொடுத்துருக்க இல்லை வச்சுக்கோ, ஏற்படுத்தவே முடியாது அந்த மாதிரி. ஸோ என்னதான் ஒரு லுனாட்டிக்கு ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாட்டி கூட அப்படிப்பட்ட ஒரு வியக்திக்கும் ஏதோ ஒன்று இருக்குன்னு கண்டிப்பாக தெரியும். அது என்னன்னு தெரியாமல் இருந்துட்டு போட்டோம், என்ன நேமு எப்படி அதை சொல்லணும்னு தெரியாமல் இருந்துட்டு போட்டோம், ஆனால் நிச்சயமாக ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியும், அந்த அளவுக்காக ஞானமானது பிரசரிக்கும். அதனால பிரகாஷகம் அனாமயம்னு சொன்னால் அது என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், அந்த அது சத்துவமானது ஊங்கி இருக்குச்சு அந்த ஞானம் ஏற்படுறதுக்கு ஹேத்துவாக இருந்துருக்கு, ஞானம் போய் பிரசரிக்கிறதுக்கு ஹேத்துவாக இருக்கு. அதான் விஷயத்தை பிரகாசப்படுத்துறதுன்னு சொன்னால்
விஷயம் இருக்குன்றத தெரியப்படுத்துறதுன்னு அர்த்தம். லைட் போட்டு காட்டுறதுன்னு அர்த்தம் இல்லை. அதுக்காக சுகசங்கேன பத்னாதி, சுகம்னே ஒரு அட்டாச்மெண்ட் தான், சுகம் கூட ஒரு அட்டாச்மெண்ட் தான். அதான் சுகசங்கேன பத்னாத்தின்னு போட்டுட்டார். ஞான சங்கேன சாணக, ஞானத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினைச்சுக்கிற பாருங்க, அதுவும் அட்டாச்மெண்ட்னு போட்டுட்டார், அதுவும் அட்டாச்மெண்ட். அப்ப சுகத்தோடையும் ஞானத்தோடையும் அது பைண்ட் பண்றது. தத்ர சத்வரஜஸ்தமசு சத்வசிய சுரூபம் ஈதிஷம் நிர்மலத்வாத்து. அப்ப அந்த மூன்று குணங்கள்ல சத்துவத்தினுடைய சுரூபம் எப்படின்னு கேட்டா ஈதிஷம் இப்படி இருக்கு. நிர்மலத்வாத்து பிரகாசகம், பிரகாஷ சுகாவரண சுபாவரஹிதா நிர்மலத்வம். பிரகாஷ சுக ஆவரண சுபாவரஹிதான்னு போட்டுண்டர். அதாவது பியூரிட்டி என்னன்னு கேட்டா ஆவரண சுபாவரஹிதா, சுகத்தை வந்து தடுக்கக்கூடிய சக்தி அது கிடையாது. அதுக்கு ஒரு ஆப்போசிட்டா போட்டுண்டர், பிரகாஷகம் அனாமயத்துக்கு போட்டுண்டார். என்ன அதுக்கு நிர்மல நிர்மலத்தோன்னு கேட்டுண்டா, நிர்மலம் என்னன்னு கேட்டுண்டா, அதுல அது வந்து அந்த சந்தோஷத்தையோ அல்லது அந்த ஞானத்தை ஏற்படுத்துறதுக்கோ விரோதமா அது இருக்காது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பிரகாஷ சுக ஜனைக ஜனநாயகாந்த சுவாவத்தையா பிரகாஷ சுக ஹேத்து பூதம் இத்தியர்த்தா. அப்ப பிரகாசத்தையும் பிரகாஷம்னா அந்த இடத்துல விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது, அதனால ஒரு சுகம் ஏற்படுறது. இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்றதுன்னு கேட்டா பிரகாஷ சுக ஹேத்து பூதம் இத்தியர்த்தா. அந்த பிரகாஷத்துக்கும் சுகத்துக்கும் ஹேத்து பூதமா இருக்கிறது சத்துவகுணம்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ ஒருத்தர் சந்தோஷமா இருக்கான், ஒருத்தருக்கு ஞானம் ஏற்படுதுன்னு சொன்னா அப்ப அவனுக்கு சத்துவகுணமானது ஓங்கி இருக்குன்னு தாத்பரியம். பிரகாஷம்னா என்ன? பிரகாஷா வஸ்து யாத்தாத்மிய அவபோதா. ஆமா, வஸ்து யாத்தாத்ம அவபோதா. பிரகாஷகம் என்னன்னா ஒரு வஸ்து இருக்கு, அந்த வஸ்துவை பத்தி உள்ளது உள்ளபடி ஞானம் ஏற்படுது, அதான் சத்துவகுணம் ஓங்கி இருக்கு. ரஜோகுணம் இருந்து வச்சுக்கோ, ஞானம் ஏற்படலாம் ஆனால் சரியா ஏற்படாது. தமோகுணம் வரைக்கும் விபரீதமாக ஏற்படும், ஏன்னா அது வந்து ஒரு அஞ்ஞானத்தை உண்டு பண்ணும். அனாமயம்னா ஆமயாக்கிய காரியம் ந வித்தியதே இது அனாமயம் அரோகதா ஹேது வித்தியர்த்தா. எந்த விதமான ரோகமும் இருக்காது உடம்புல, லைட்டாக இருக்கும் உடம்பு, சொன்னதை செய்யும். அப்படிலாம் சத்தம் சத்தகுணமானது ஓகேன்னு அர்த்தம். அது அதான் அனாமயம்னு சொன்னால் ஆமையாக்கிய காரியம் ந வித்தியதே, நோய் ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள்லாம் இல்லாமல் இருந்துருக்கு, அதான் அனாமயம். அரோகதா ஹேத்துகுன்னு சொன்னால் அரோகத்தானா நோய் இருக்கும் தன்மை, அரோகத்தான் நோய் இல்லாத தன்மை, அதுக்கு காரணமாக இருக்குன்னு தாத்பரியம். ஏஷ சத்வாக்கிய குணக தேகினம் ஏனம் சுகசங்கேன ஞானசங்கேனச்ச பத்னாதி. இதுவும் பைண்ட் பண்ணுறது எதோடும் கேட்டால் சுக்கத்தினோடவும் ஞானத்தினோடவும் சத்துவகுணமானது, அதுவும் ஒரு பைண்டிங் தான் பண்றது. புருஷஸ்ய சுகசங்கம் ஞானசங்கம் ச ஜனயதி இத்தியர்த்தஹ. அப்போ ஒரு புருஷனுக்கு ஒரு ஜீவாத்மாக்கு சுகத்தோடையும் ஞானத்தோடையும் ஒரு அட்டாச்மெண்ட்டை ஏற்படுத்துகிறது. ஞான சுகயோகோ சங்கேகி ஜாத்தே தத் சாதனேஷு லௌகிக வைதிகேஷு பிரவர்த்ததே. இப்ப ஞானம் போனோம் சுகம் போனும் நினைக்கிறவன் என்ன பண்ணுவோன்னு கேட்டா அதை தத் சாதனேஷு அதை எப்படி அடையிறதுன்னு இருக்கணும், இப்போ ஞானத்தை எப்படி அடையலாம் சுகத்தை எப்படி அடையலாம்ன்ற சாதனங்கள்னா மீன்ஸ் இருக்கணும், அதில் பிரவர்த்ததே அதில் அவன் போய் நுழைஞ்சு ஈடுபடுறான். ததச்ச தத் பலானுபவ சாதன பூதாசு யோனிஷு ஜாயத்தே. அதனால மறுபடியும் என்ன பண்ணுறான்னு கேட்டால் விட்ட குறைய தொட்ட குறைய மாதிரி எங்கே ஒருத்தன் விடுறானோ அடுத்த ஜென்மாதத்துக்கு அதை அங்கேயிருந்து கண்டினியூ பண்ணுறான். இதை நம்ம ஒத்துக்காட்டி சுபாவமாகவே சில பேர் ரொம்ப புத்திசாலிகளாக இருக்கா ஒரு ஃபீல்டில். இப்போ ஸ்ரீனிவாச ராமானுஜன் ஒருத்தர் இருந்தார், கும்பகோணத்தில் எங்கேயோ ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தார். பார்த்தா யூகேல என்ன நடக்கிறதோ அந்த மேக்ஸ் இவர் இங்கே போட்டுருக்காருன்னு சொன்னால் அப்போ ஏதோ ஒரு பூர்வஜென்ம இதுவானது அங்கே தொடர்றது. இப்போ ஞானத்துக்கு பின்னாடியே போய் முன்ஜென்மவா முன்ஜென்மத்தில் ஈவாகவும் போயிருந்தா அப்போ அடுத்த பிறவியில் மறுபடியும் அதுக்கு ஏதுவாக அவனுக்கு ஜென்மா படிக்கிறது தாற்பயம். அதான் ததஸ்ட தத் பலானுபவ சாதன பூதாசு யோனிஷு. அந்த அனுபவத்தை மேற்கொண்டு நடத்துறதுக்கு உண்டான அனுகூலமாக இருக்கக்கூடிய யோனியில் பிறக்கிறான். இது சத்வம் சுக ஞான சங்க துவாரேன புருஷம் பத்னாதி. அப்போ இதுவே ஒரு பந்தமாகவே இருக்கு. மோட்சத்துக்கு என்ன விரும்பலை, திருப்பி இங்கேருந்தபடி எதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிருந்துருக்கான். அதனால இங்கே இருக்கக்கூடிய சுகம் இங்கே இருக்கக்கூடிய ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக மறுபடியும் பிறக்கிறான்.
ஞான சுக ஜனனம் குணஹாபி தயோகோ சங்க ஜனனம் ச சப்தம் இது உக்தம் பவதி. அதனால இந்த ஞானத்துக்காகவும் சுகத்துக்காகவும் மறுபடியும் பிறக்கிறதுனால அதுவும் ஒரு சங்கம், அந்த சங்கத்துக்கு காரணமா சத்துவமானது இருக்குன்னு தாத்பரியம். மறுபடியும் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், அந்த சத்துவகுணமானது அந்த சுகத்திலேயும் ஞானத்துலேயும் ஒரு ஈடுபாட்டை அந்த வியக்திக்கு ஏற்படுத்தின்றிருக்குன்னு தாத்பரியம். அடுத்து ரஜோ ராகாத்மகம் வித்தி திருஷ்ணாசங்க சமுத்பவம் தன் நிபந்தனாதி கௌந்தேய கர்மசங்கேன தேகினம். ரஜஸ் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், ராகாத்மகம் வித்தி, ஒரு பேஷன், எல்லை மீறி ஒரு ஆசைன்னு வச்சுக்கலாம். திருஷ்ணாசங்க சமுத்பவம், திருஷ்ணான்னா இதெல்லாம் ஒரு தாகம், தாகம்னா தீர்ந்த தாகம் இல்லை, ஒரு விஷயத்தை அடையணுன்ற ஒரு தாகம். அதனால என்ன பண்றது கேட்டா, மறுபடியும் அட்டாச்மெண்ட்டை ஏற்படுத்துறது. தன் நிபந்தனாதி கௌந்தேய அர்ஜுனனே, மறுபடியும் அதை கட்டுப்படுத்துறது. கர்மசங்கேன தேகினம், அப்ப காரியத்தை பண்ணிட்டே இருக்கான். முதல்ல சத்துவகுணமானது ஞானத்துக்கு ஏத்துவாக்குறதுனால அங்க காரியம் கம்மி, இங்க அப்படி இல்லை, வெறும் ஆசையை பூர்த்தி பண்ணுறதுனால அது உண்டான காரியங்களை பண்ணிட்டே இருக்கான். அந்த ஆசையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு ரஜோ ராகாத்மகம் ராக ஹேத்து பூதம். ரஜசானது தேவையில்லாத எக்ஸசிவ் டிசையர்ஸை உண்டு பண்றது. ராகோ யோஷி யோஷித புருஷ யோகோ அந்யோன்ய ஸ்பிருகா. இது ஆண் பெண் அவளுக்குள்ள இருக்கக்கூடிய பரஸ்பர ஒரு ஆசையை ஏற்படுத்துறது. திருஷ்ணாசங்க சமுத்பவம் திருஷ்ணாசங்க யோகோ உத்பவஸ்தானம் திருஷ்ணாசங்க ஹேத்து பூதம் வித்தியத்தக. ஏன்னா சம்ஸ்கிருதத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறார், திருஷ்ணானா அந்த ஆசை, சங்கம்னா திருப்பி அட்டாச்மெண்ட், உத்பவஸ்தானம் உண்டாகக்கூடிய ஒரு காரணமா ரஜோகுணமானது இருந்துட்டு இருக்கு. திருஷ்ணா சப்தாதி சர்வ விஷய ஸ்பிருகா, திருஷ்ணான்றது ஒரு ஆசை, சப்தம்ன்றது விஷயம், அதாவது காதுன்னு சொன்னா காதுக்கு விஷயம் சப்தம், கண்ணுன்னு சொன்னா கண்ணுக்கு விஷயம் காட்சி, நாக்குன்னா நாக்குக்கு ருச்சி, இந்த மாதிரி. அப்ப அந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு ஆசை ஏற்படுத்துறது. சங்கா புத்திர மித்ராதிஷு சம்பந்திஷு சம்ஸ்லேஷ ஸ்பிருகா, சங்கத்துக்கும் திருஷ்ணாக்கும் சொல்ற, திருஷ்ணானா ஆசை, சங்கம்ன்றது எப்பவும் கூடவே இருக்கணும், ஒரு சம்ஸ்லேஷம் இருக்கணும்ன்ற ஒரு ஆசை. ததா தேகினம் கர்மசு கிரியாசு ஸ்பிருகா ஜனனத்வார நிபந்தனாதி. அப்ப என்ன பண்றது, தேகினம்னா ஆத்மாவை கர்மசு கிரியாசு காரியங்கள்ல என்ன காரியங்கள், ஸ்பிருகா ஜனனத்வார நிபந்தனாதி, மறுபடியும் மறுபடியும் அந்த ஆசையை உண்டு பண்ணிக்கக்கூடிய காரியங்களில் பைண்ட் பண்ணுறது. கிரியாசுஹி ஸ்பிருகையா யாக கிரியா ஆரம்பத்தை தேகி தாஷ்ச புண்ணியபாப ரூபா இது தத் பலானுபாவ பலானுபவ சாதன பூதாசு யோனிஷு ஜன்மஹேதோ பவந்தி. இப்படி இந்த காரியங்கள் பண்ணிட்டே இருக்கிறதுனால அது புண்ணியமோ பாபமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு அடுத்த பிறப்பானது உண்டாருது. அத்த கர்மசங்கத்வாரேன ரஜோ தேகினம் நிபந்தாதி. அதனால கர்மா இப்போ ஸ்பிருக இருக்குன்னு வச்சுக்கோ, ஒருத்தனுக்கு ஒரு ஆசை இருக்குன்னு சொன்னா நிச்சயம் அந்த ஆசையை அடையிறதுக்கு ஏதோ காரியம் பண்ணுவான். ஒரு சங்கம் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குன்னா அந்த அட்டாச்மெண்ட்டை வச்சுக்கிறதுக்காக ஏதோ காரியம் பண்ண போறான். ஆக மொத்தம் இந்த ரஜோகுணமானது என்னன்னு கேட்டா ஒரு காரியம் பண்ணி இருக்கிறதுக்கு ஹேத்துவா இருக்கு. இப்ப காரியம் பண்ணான்னா அந்த காரியத்துக்கு புண்ணியமோ பாபமோ பலன் வரணும். அப்ப அந்த புண்ணிய பாபத்தை திரும்பி அந்த பலத்தை அனுபவிக்கிறதுக்கு மறுபடியும் பிறக்கிறான். அதான் ரஜோகுணம் பண்ற வேலை. தது ஏவம் ரஜோ ராக திருஷ்ணா சங்க ஹேது கர்மசங்க ஹேது இது உக்தம் பவதி. அதனால ரஜோகுணமானது அந்த டிசையர், அந்த பேஷன், அந்த அட்டாச்மெண்ட், இதுக்கெல்லாம் அது காரணமா இருந்துருக்குன்னு தாத்பரியமாச்சு. தமஸ்வஜானஜம் வித்தி மோகனம் சர்வதேகினாம் பிரமாதாலச நித்ராபி தன்யவத்னாதி பாரத. அர்ஜுனா தமஸ் என்ன பண்ணதுன்னு கேட்டா, அஞ்ஞானத்தை விளைவிக்கக்கூடியது, அஞ்ஞானத்தினால் மீண்டும் விளைவது. ஏன்னா பரஸ்பரம் அது அஞ்ஞானத்தினால உண்டாருது, திருப்பி அஞ்ஞானத்தை ஏற்படுத்துது. தமஸ்க்கு அஞ்ஞானத்து சம்பந்தம் அப்படி. மோகனம் சர்வதேகினாம் ஒரு டிஸ்லூஷ்மெண்ட்டை கொடுக்கறது, ஒரு ஒரு டெலியூஷனை பண்றது தமோகுணமானது. டெலியூஷனை பண்றது என்னென்ன, பிரமாத ஆலசிய நித்ராபிகி. பிரமாதம் சொல்லும் தமிழில் ரொம்ப பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்லுவோம். என்ன அர்த்தம்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் பிரமாதம்னா எரர்னு அர்த்தம், தப்பாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ யாராவது பிரமாதமாக இருக்குன்னு சொன்னால் சம்ஸ்கிருத பிரமாதமா இல்லை தமிழ் பிரமாதமானு கேட்கணும். அப்போ நெக்லிஜென்ஸ்ன்னு சொல்கிறேன் பிரமாதத்துக்கு. ஆலசியனா ஒரு பேய் பாண்டே இருக்கிறது, லேசினஸ், நித்ரான தூக்கம். இந்த மூணுத்தை வச்சுட்டு அந்த ஜீவாத்மாவை அது பைண்ட் பண்ணுறது. அப்போ அதுக்கு என்னென்ன யோனி இருக்கோ அதில் மலைப்பாம்பாட்டை பரப்பாம்னு சொல்லுவாள். மலைப்பாம்பெல்லாம் ஒரு தீனியை திருட்டு மாட்டுக்கு 3 மாதம் 4 மாதம் அப்படியே கிடக்கும், ஒன்றும் பண்ணாமல். அது மாதிரி ஜென்மாலாம் கிடைக்க முடியல தமசில் இருந்தால்.
ஞானாத்து அன்யதிஹி அஜ்ஞானம் அபிப்ரேதம். மறுபடியும் அஜ்ஞானம்னா ஆர்ந்த நாலேஜ் இல்லை, அஜ்ஞானம்னா ஆர்ந்த நாலேஜ் இல்லை. ஏன்னா சில சமயம் வந்து நம்ம இல்லைன்னு சொன்னால் உப்பு இருக்கா கேட்டால் உப்பு இல்லை அப்படின்னா நிஜமாக அதில் உப்பு இல்லைன்னு அர்த்தமாக இருக்கு. ஆனால் இந்த இடத்துல அஜ்ஞானம்னு சொன்னால் அந்த ஞானத்தை காட்டிலும் வேற இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அர்த்தம். அந்நியத்து இக ஞானம் அபிப்பிரேதம், ஞானம் வஸ்து யாத்தாத்மிய அவபோதா. ஞானம்னா என்னென்ன, ஒரு வஸ்து இருக்கு அந்த வஸ்துவை பற்றி உண்மையான அறிவு. அஜ்ஞானம் என்னன்னு கேட்டால் அது விபரீய ஞானம், வேறுபட்ட ஞானம். வஸ்து இருக்கு ஆனால் அந்த வஸ்துவை பற்றி உண்மையான ஞானம், உண்மையான இது அறிவு ஏற்படலை, வேற மாதிரியா அறிவு ஏற்பட்டது, அது அஞ்ஞானம்னு பெயராது. தத் விபரீய ஞானம்னா விபரீதமான ஞானம், என்ன இருக்கோ அதை மாற்றி புரிஞ்சுக்கிறது. தமஹாத்து வஸ்து யாத்தாத்ம விபரீத விஷய ஞானஜம் மோகனம் சர்வதேகனாம். அப்போ தமஸ் இருக்கே, வஸ்து யாத்தாத்மிய ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு சொன்னால் அந்த ஆப்ஜெக்டை சரியாக புரிஞ்சுக்காம அதை விபரீதமாக புரிஞ்சுக்கிறதுக்கு காரணமாகிறது தமஸ், அல்லது விபரீதமாக ஏற்பட்ட ஞானத்தினால பிறக்கக்கூடிய வஸ்து தமஸ், ரெண்டுத்துக்கும் அதுக்கு அன்மயமாகும். எல்லா ஜீவராசிகளுக்கும் நாம ஏன் ஒரு விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்கலன்னு சொன்னால் நம்ம குணங்கள் சரியாக இல்லைன்னு அர்த்தம். அப்போ விபரீதமாக புரிஞ்சுக்கிறோன்னா தமோ குணமானது அதிகமாக இருக்குன்னு அர்த்தமாக இருந்தது. மோகா விபரிய ஞானம், நமக்கே தெரியறது ரொம்ப தூக்கம் வந்தால் விஷயங்கள் சரியாக தெரிய மாட்டேங்குது, இருக்கா இல்லையாங்கன்னு சொல்ல தெரியல, அப்படியே கண்ணை சொக்கிறது. அப்போ விஷயம் இருக்கா இல்லையாங்கன்னு நமக்கே இருக்கா இல்லையான்னு தெரியல, என்ன வசதி தெரியல, பாம்பா கயிறா தெரிய மாட்டேங்கிறது. விபரிய ஞான ஹேதுவ இத்தியர்த்தா, அதை விட மாறுபட்ட ஞானத்துக்கு ஹேத்துவாக இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம் தமசானது. தத் தமஹ பிரமாதாலச நித்ரா ஹேதுதைய தத்வாரேன தேகினம் நிபந்தாதி. அப்போ பிரமாதத்தினால, பிரமாதம்னா ஒரு நெக்லிஜென்ஸ் சொல்கிறேன் இங்கிலீஷில், ஆலசியம்னா அதுவும் ஒரு தன்மை, ஸ்டேட் ஆஃப் இனர்ஷியா, அப்புறம் தூக்கம், இதை கொண்டு ஆத்மாவே சரீரத்தில் அது நிபந்தனாதி. பிரமாதக இப்போ சொல்ல பாருங்க, பிரமாதக என்னென்னா கர்த்தவியாது கர்மனக அந்நத்திர பிரவருத்தி ஹேத்தபூதம் அனவதானம், இன் அட்டன்டிவ்னஸ்ன்னு பெறுது. அனவதானம்னா அவஹிதமாக இருந்துன்னு சொன்னால் அட்டன்டிவாக இருக்குன்னு அர்த்தம், அவதானம்னா அட்டென்ஷன், அனவதானம்னா இன் அட்டன்டிவ்னஸ். அந்த இன் அட்டன்டிவ்னஸ் வந்து நிறைய காரணங்கள் இருக்கலாம், அதுக்கு ஹேத்துவாக இருக்கிறது அது வந்து பிரமாதகன்னு சொல்கிறோம். அந்த பிரமாதக இஸ் ரிசல்ட் ஆஃப் தமோ குணம். ஆலசியம் கர்மசு அனாரம்ப சுபாவ ஸ்தப்ததா இது யாவத். ஆலசியம்னா என்னன்னு கேட்டால் டிஸ்டிங்விஷ் பண்ணார் பிரமாதத்திலேருந்து, பிரமாதம்னா என்னன்னு கேட்டால் அட்டென்டிவாக இல்லாமல் வேறு இதுலேயும் ஈடுபட்டு இருக்கிறது. ஆலசியம்னு என்னென்னா அந்த கர்மாவை ஆரம்பிக்காமல் அப்படியே உட்காந்தே இருக்கிறது, பண்ணலாம் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறது. பிரமாதத்தில் வந்து ஏதாவது வேறு ஏதாவது ஒரு காரியம் இருக்கலாம், ஆனால் ஆலசியம் ஸ்டேட்டில் ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே உட்காந்துருக்கிறது, பண்ணுறேன் அப்படின்னு உட்காந்துருக்கிறது, அதான் ஸ்தப்தத்தானா ஒரு மாதிரி ஒரு ஸ்டிஃபாக இருக்கிறது. புருஷஸ்ய இந்திரிய பிரவர்த்தன சாந்தியா சர்வேந்திரிய பிரவர்த்தன உபரத்திகி நித்ரா. ஒரு ஆளுக்கு இந்திரிய பிரவர்த்தன சாந்தியா, இந்திரியங்கள்லாம் ஓஞ்சி போயிடுது, இனிமேல் அவைகள் பிரவர்த்திக்கிறதுக்கு முடியலை, அதான் நித்ரா. கைகாலெலாம் அசந்து போய் அப்படியே உடம்பு சொக்கிறதுனா ஏன்னா சக்தி இல்லை உடம்புல, இந்திரியங்கள்லாம் வேலை பண்ண சக்தி இல்லை, அதுதான் நித்ரான பெயர். தத்ர பாஹ்யேந்திரிய பிரவர்த்தன உபரமாக ஸ்வப்னஹா மனசஹாபி உபரத்திகி சுசுப்திஹி. எந்த ஸ்டேட் இருக்குது அதில், ஸ்வப்னா ஸ்டேட் என்னன்னு கேட்டால் வெளி இந்திரியங்கள்லாம் அடங்கி போயிருக்கிறது ட்ரீம் ஸ்டேட்டு. அப்போனா மனசு ஆக்டிவாக அர்த்தம், ஏன்னா மனசு ஆக்டிவாக தான் தூக்கம் வரும், இது கனவு வரும். அப்போது சரீரத்தினால் நகர முடியலனா கூட மனசு உள்ளுக்குள்ளே ஆக்டிவாக இருக்கிறது ஸ்வப்னாக, அந்த மனசும் லயத்தை அடைஞ்சிருக்குன்னா அது சுஷுப்தின்னு பேர். அதான் மனசாக அப்படி உபரத்திகி சுஷுப்தி. சுஷுப்தி நமக்கு என்ன நடந்து தெரியல, இன்ஃபேக்ட் ரொம்ப நேரம் நல்லா தூங்கினோம்னா எவ்வளோ நேரம் தூங்கினா நமக்கு தெரியாது, 8 hours தூங்கினா கூட நமக்கு அது ஒரு க்ஷணம் மட்டும் தெரியும், அப்படிலாம் தூங்கிருக்கணும்னு கேட்போம் நம்மளே. அப்போனா மைண்ட் அவ்வளோ லயத்தை அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம் அது, அதான் டீப் ஸ்லீப்னுடைய ஒரு இது. சத்வாதீனாம் பந்தத்வார பூதேஷு பிரதானானி ஆக. இப்போ இந்த குணங்களுடைய என்னென்ன இது எப்படி அவைகள் பிரவர்த்திக்கணும்னு சொல்கிறார், இப்போ பிரதானானி ஆகன்னு சொன்னால் முக்கியமான விஷயங்களை சொல்கிறார். இப்போது சத்வம் சுகே சஞ்சயதி ரஜ கர்மணி பாரத ஞானம் ஆவர்த்தி தூதமாக பிரமாதே சஞ்சயத்துத. இதான் முக்கியமாக சொல்ல வேண்டியதுன்னு கேட்டால்
சத்துவமானது சுகே சஞ்சயதி, சுகத்துல ஈடுபடுத்துறது சத்துவமானது. ரஜஹ கர்மணி பாரத, காரியத்திலேயே ஒருத்தனை ஒரு பிரவருத்தி ஏற்படுத்துறது ரஜோகுணம். தமஸ் என்ன பண்ணு கேட்டா, ஞானத்தை ஞானம் ஆவருத்திய உண்மையான அறிவை தர்மபூத ஞானத்தை பிரவர்த்திக்க விடாம என்ன பண்ணுறதுன்னு கேட்டா, பிரமாதே சஞ்சய த்யுத, எல்லாத்தையும் ஒரு தப்பு தப்பா பண்ண வைக்கிறது. ஒரு வியக்திய புரிஞ்சுக்க சக்தியே ரொம்ப கம்மியா இருக்கும் அவளுக்கு, அப்ப பேச வச்சுக்கோ, ஏன்னா தமோகுணம்னு அதிகமா இருக்கு. அதான் சத்வம் சுகசங்க பிரதானம். சத்வம் சத்துவகுணம் ஓங்கிருக்கு சொன்னா சுகசங்க பிரதானம். சுகம் கூட எப்போ வரும் பார்த்தீங்கன்னா, ஓடிண்டே இந்த சுகம் வராது. அதுக்கு நிறைய உட்காரணங்கள்லாம் இருக்கு, இருக்க போர்ன்ற திருப்தி அந்த மாதிரி, ஏன்னா அதுக்கு ஞானம் திருப்பி ஹேத்து அந்த சுகத்துக்கு. அப்ப ஞானம் அதிகமா இருந்தா சுகம் அதிகமா இருக்க முடியும். அதனால சத்வமானது சுகசங்க பிரதானம். ரஜஹ கர்மசங்க பிரதானம், திருப்பி சொல்ல போறாரு. கர்மம்னா லோபகான்னு சொல்ல போறாரு. ஏன் ரஜோகுணத்தை பார்த்து ஏன் ஆக்டிவிட்டி, அவனுக்கும் சௌக்கியம் இருந்தா கூட ரஜோகுணம் ஜாஸ்தியா இருந்தா திருப்தி இருக்காது, இன்னும் ஓணும் இன்னும் ஓணும் அப்படின்ற எண்ணம் இருந்துட்டே இருக்கும். அதனால அவன் என்ன பண்ண கேட்டா, மேல 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 காரியம் பண்றது தூண்டிட்டே இருக்கும் ரஜோகுணம். தமஹாத்து வஸ்து யாத்தாத்ம ஞானம் ஆவருத்திய விபரீத ஞான ஹேத்துதையா கர்த்தக விபரீத பிரபத்தி சங்க பிரதானம். அது என்ன பண்ணும் கேட்டா, ஒரு காரியம் பண்ண வேண்டியிருக்க வேற காரியத்தை பண்ண தோணும் தமோகுணம். அதான் இங்க இருந்து சொல்றோம், ஏதோ ஒண்ணு பண்ண வேண்டியிருக்க அதை விபரீதமா புரிஞ்சுட்டு அதுக்கு மாறா இருக்கக்கூடிய காரியத்தை பண்ண தமோகுணத்துன்னு அர்த்தமா இருக்கு. தேகாக்கார பரிணதையாக பிரகிருத்தேகே சுரூபானுபந்தினக சத்வாதயோ குணாக. இப்ப இந்த குணங்கள்லாம் தேகாக்கார பரிணதையாக பிரகிருத்தேகே, தேகம் மூலமா இந்த பிரகிருத்தியானது பரிணமிக்கிறது இல்லையா, அல்லது பிரகிருத்தியானது தேகமா பரிணமிக்கிறது, இவைகள்லாம் அந்த தேக பரிணாமத்தில் ஏற்படக்கூடிய ஒரு விஷயங்கள். தேச்ச ஸ்வரூபானு சம்பந்தித்வேன சர்வதா சர்வே வர்த்தந்தே இது பரஸ்பர விருத்தம் காரியம் கதம் ஜனயந்தி இத்யத்ராஹ. சரி, இப்ப இவைகள்லாம் எப்பயுமே இருந்துட்டு இருக்கு இல்லையா. மூன்று குணங்கள் சொன்னோம், மூன்று குணங்களும் வேற வேற நேச்சர். சத்துவகுணம் ஓங்கியிருந்தா ஒருத்தனுக்கு ஞானத்து மேல ஒரு ஆசை ஏற்படுத்துறது, சுக்கத்து மேல ஆசை ஏற்படுத்துறது. ரஜோகுணம் இருந்தா ஒருத்தனுக்கு ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிட்டே தூண்டுறது. தமசா இருந்ததுன்னா ஒரு ஆலசியம் இதெல்லாம் இருக்கு. இப்ப மூன்று குணங்களுமே ஒருத்தனுக்கு தேகத்தை இருக்குன்னு சொன்னா இப்ப அவன் எப்படி நடந்துப்பான், ஏன்னா மூணும் ஆப்போசிட் போர்சஸ். இப்ப விளக்கு இருக்கு, விளக்குல பார்த்தோம்னா எண்ணெய் இருக்கு, திரி இருக்கு, நெருப்பு இருக்கு. எண்ணெயும் நெருப்பும் சேராது இல்லையா, கரெக்டா. திரியும் எண்ணெயும் வச்சுன்னா வச்சுக்கோ, திரி மொத்தம் மூழ்கிடுதுன்னா அந்த திரியில நெருப்பு ஏற்ற முடியாது. இல்ல நெருப்பும் திரி இருக்குன்னு வச்சுக்கோ, எரிஞ்சிடும் சுத்தமா. ஆனா விளக்கு ஏத்தி வச்சோம்னா அது ரொம்ப நேரம் எரியுது. இப்ப எப்படி இது, மூணும் ஆப்போசிட் போர்சஸ், எண்ணெய் நெருப்பு திரி. ஆனா மூணு சேர்ந்துட்டு ரொம்ப நேரம் விளக்க எரிஞ்சுட்டு இருக்கு. அது மாதிரி ஒன்னுத்த ஒண்ணு என்ன பண்ணுதுன்னு கேட்டா, ஒண்ணுத்தோல் ஒண்ணு போட்டி போட்டு ஒண்ணு பிரதானமா இருக்கு. அந்த மாதிரி சொல்றேன், ரஜஸ்தமஸ்டாபிபூய சத்வம் பவதி பாரதா. ரஜசையும் தமசையும் அபிபூயன்னா அவைகளை டாமினேட் பண்ணி சத்வம் ஆனது ஓங்கி இருக்கு. ரஜசத்வம் தமஸ்செய்வ, தமசத்வம் ரஜஸ்தத்தா. அதே மாதிரியே ரஜசும் தமசும் சேர்ந்து சத்வத்தை டாமினேட் பண்றது, தமசும் சத்தத்தையும், அதாவது என்ன கேட்டா ரஜசையும் தமசும் சத்தம் டாமினேட் பண்றது, சத்வத்தையும் தமசையும் ரஜஸ் டாமினேட் பண்ணும், அதே மாதிரி ரஜசையும் சத்வத்தையும் தமஸ் டாமினேட் பண்ணும். அப்போ ஒன்று டாமினேட்டாக இருக்குன்னு சொன்னால் மிச்சம் ரெண்டும் அடங்கி இருக்குன்னு தாத்பரியம், ஒன்று மேலோங்கி இருக்கும். அதனால தான் நமக்கே காலங்காலத்தில் சத்தம் ஓங்கி இருக்கு, மத்தியான ரஜஸ் ராத்திரிலாம் தமசா இருக்கு. இன்னொன்று அது மட்டும் இல்லை, ஏஜ் குணாவே மாறும். இப்போ பசங்களை எடுத்துட்டோம்னா ரஜோகுணம் தான், சின்ன பசங்க ரஜோகுணம் ஜாஸ்தியாக இருக்கு. எத்தையோ காரியம் பண்ணே இருக்கான், ஏன்னா அந்த வயசு அந்த தன்மை. அதனாலதான் அஞ்சு ஆறு வயசுல தான் ஸ்கூல்ல சேர்க்கறது, ஏன்னா அப்பதான் பசங்க ஒரு இடத்துல உட்கார்றான், குழந்தை முதல்ல உட்கார்ந்து அவன் சொல்றத கேட்கறான். அது வரைக்கும் உட்கார்ந்து சொல்ற இது இல்லை, எத்தையோ பாப்பா அங்க பாப்பா உடனே அது மாதிரி ஓடுவான். அப்ப வயசுக்கு ஏத்த மாதிரி குணங்கள்லாம் மாறுறது. இருந்தாலும் ஆவரேஜா பார்த்தோம்னா சில சமயங்கள்ல
சத்தம் குணம் ஓங்கி இருக்கு, சில சமயங்களில் வந்து ரஜஸ் ஓங்கி இருக்கு, சில சமயங்களில் தமசானது ஓங்கி இருக்கு. எதிபி சத்வாதயஸ்திரயா பிரகிருதி சம்சிஷ்ட ஆத்மஸ்வரூப அனுபந்தினா ததாபி பிராச்சீன கர்மவசாத்து தேகாப்யாயன பூத ஆஹார வைஷமியாத்துச்சேன்னு போட்டுண்டது. எப்படினாலும் அந்த மூன்று குணங்களும் பிரகிருதி சம்சிஷ்ட ஆத்மஸ்வரூப அனுபந்தினா, பிரகிருத்தியை காட்டிலும் வியுக்தமாக இருக்கிற ஆத்மாவை இந்த மூன்று குணங்களும் பாதிக்காது. ஆனால் சரீரத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த ஆத்மாவை மூன்று குணங்களும் பாதிக்கின்றன. ததாபி பிராச்சீன கர்ம வசாத்து முந்தின கர்மாவுடைய ஒரு வசத்தினாலையும் இந்த ஜென்மாவில் நாம் எடுத்துக்கக்கூடிய ஆகார வைஷமியாத்து ஆகார வித்தியாசங்கள்னாலையும் சத்வாதீக பரஸ்பர சமுத்பவ அபிபவ ரூபேன வர்த்தந்தே. ஏன் ஒரே குடும்பத்தில் பிறந்த ரெண்டு குழந்தைகள் வேற மாதிரி இருக்குன்னு கேட்டால், அதுக்கு என்ன காரணம்னா அவளோட பிராச்சீன கர்மா ஒன்று, இந்த ஜென்மாலும் அவள் எழுதக்கூடிய ஆகார விசேஷங்கள்லாம் இருக்குது. எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் எந்த குணம் ஓங்கி இருக்குன்றது நிர்ணயம் பண்ணுறது. ரஜஸ்தமசி கதாச்சித் அபிபூய சத்வம் உத்ரிக்தம் வர்த்ததே ததா தமஸ்தத்வே அபிபூய ரஜஹ கதாச்சித் கதாச்சித் ச ரஜஸ்தத்வே அபிபூய தமஹா. அதனால் ஒரு சமயம் பார்த்தா ரஜசையும் தமசையும் அவைகளை தாழ்த்தி சத்துவமானது ஓங்கி இருக்கு, அதே மாதிரி சத்வத்தையும் தமசையும் ஓங்கி ரஜஸ், தமசையும் சத்வத்தையும் ஓங்கி தமசையும் சத்வத்தையும் ஓங்கி தமசு ரஜசையும் ஓங்கி சத் இது இல்லை ரஜசு சத்வத்தையும் ஓங்கி தமசானது ஓங்கி இருக்கு. ஆக மொத்தம் மூன்று குணங்களும் வேறு வேறு சமயத்தில் ஒவ்வொன்றும் டாமே பண்ணுறதுன்னு சொன்னார். தச்ச காரியோபலப்தியா ஏவ அவகச்சே தித்தியாக, அந்த குணங்களை அவைகள் செய்யக்கூடிய காரியங்களை கொண்டே தெரிந்து கொள்ள முடியும், இல்லாட்டி தெரியாது. ஒருத்தரோட பிரவிற்த்தி என்னன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு இடத்துல உட்காரானா இல்லையா, உட்கார முடியல, ஸ்கூல் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸ்கூலில் போய் பார்த்தோம்னா பசங்களை பார்த்தா தெரிஞ்சிடலாம். சில பசங்க அப்படியே கையை கட்டின உட்காந்து சொல்கிறத கேட்டு எழுதிட்டு சில பசங்க இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிட்டு இருப்பான், சில பேர் தூங்கி வாங்கிட்டு இருப்பாங்க. அப்போ எந்த குணம் ஓங்கி கண்ட தெரிஞ்சுக்கலாம். அந்த இடத்துல அதுக்கு பூர்வஜன்ம காரணம் ஆகாரம் இத்தியாதிகளை சொல்லப்படுறார். இனிமேல் வரக்கூடிய பத்தியங்களில் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றதை சொல்லப்படுறார். எது எந்தெந்த குணம் நம்ம நம்மளே தெரிஞ்சுக்கலாம். நம்ம சாத்விகனா ராஜசிகமா இல்லை தாமசிகமான்றதை இப்போ வர சொல்ல போகிற விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். இங்கே நிறுத்திக்கலாம். கவிதாத்ரிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.